முதல் கட்டமாக இன்றைய வகுப்பில் நாம் முதலில் 31/12/2020க்கு முன்னால் இருந்த ஜிஎஸ்டிஆர் ஒன் குவார்டர்லி சிஸ்டமில் இருந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னவா இருந்தது. அட்வான்டேஜஸ் த ஒன்லி அட்வான்டேஜ், அனைவருக்கும் இருந்த ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா, நாம 3 மாதத்திற்கு ஒரு முறை ஃபைலிங் ஜிஎஸ்டிஆர் ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் இருந்தது. பட் இது ஒரு சைடு தான் அட்வான்டேஜஸா சொல்லலாம். ஆனால் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, பலருக்கும் இது டிஸ்அட்வான்டேஜஸாகவே இருந்தது. என்னன்னா, நம்முடைய கன்சியூமர்ஸ், நம்மிடம் பெரும் வியாபாரிகள், ஜிஎஸ்டியில் பதிவு பெற்ற வியாபாரிகளா இருக்கிறாங்கன்னா, பி2பி டிரான்சாக்ஷன்ஸ்ல நம்ம கிட்ட இருந்து வாங்குறவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னா, இன்புட் கிரெடிட்டை எடுப்பதுக்கு, ஸோ தேர் இஸ் அன் ஹர்டல் இன் டேக்கிங் இன்புட் கிரெடிட் ஃப்ரம் அ சப்ளையர் ஹூ இஸ் ஃபைலிங் ஜிஎஸ்டிஆர் ஒன் குவார்டர்லி. இதுதான் ஏற்கனவே இருந்த ஒரு பெரிய குறைபாடு. சரி, அரசாங்கம் என்ன சொல்ல வருது இந்த குவார்டர்லி ரிட்டர்ன் சிஸ்டம் மூலமாக? ஏன்னா எல்லா விஷயங்களும் டாக்ஸ் பேயருக்கு ஃப்ரெண்ட்லியான பெனிஃபிட்டான ஒரு விஷயம் ஆக கருதி தான் இங்க வந்து அனைத்தும் வந்து இங்க தொடரப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அரசாங்கம் வந்து எதற்காக இந்த நியூ கியூஆர்எம்பி ஸ்கீமை கொண்டு வரணும்? இப்போ நியூ கியூஆர்எம்பி ஸ்கீம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதில் இருக்க வேண்டிய சில எதிர்பார்ப்புகள், இதை பத்தி பார்க்கலாம். எதிர்பார்ப்புகள்னா, நான் ஒரு பிசினஸ் மேன் பெர்ஸ்பெக்டிவ்லயோ, ஒரு அக்கௌண்டன்டுடைய பெர்ஸ்பெக்டிவ்லயோ, ஒரு கணக்காளருடைய பார்வையிலும், ஒரு வியாபாரியின் பார்வையிலும் எப்படி இந்த கியூஆர்எம்பி ஸ்கீம் இருக்க வேண்டும், நியூ கியூஆர்எம்பி ஸ்கீம் உடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எடுத்துட்டோம்னா, அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிஸ்னஸ்மேன் எல்லாரும் என்னுடைய டாக்ஸ் பேமெண்ட்டை காம்போசிஷன் ஸ்கீம் மாதிரி ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் பே பண்ணிக்கலாமா? நான் மாதந்தோறும் 20ஆம் தேதி 22ஆம் தேதி என்னுடைய வரி சுமை என்பது இருக்கிறதே, இதை நான் 3 மாதத்திற்கு ஒரு முறை செலுத்தி கொள்ளலாமா? இதுதான் முதல் எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த விஷயத்துக்கு வந்து நேரடியாக பதில் எஸ் அப்படி என்று இல்லைனாலும், முந்தைய ஜிஎஸ்டிஆர் ஒன் முந்தைய ஜிஎஸ்டிஆர் ஒன் காலாண்டு பதிவை காட்டிலும் தற்போது கொடுக்கப்பட்டுள்ள கியூஆர்எம்பி ஸ்கீமில் ஒரு சில முன்னெடுப்புகளை செய்திருக்கிறாங்க. முன்னெடுப்புகள் தான் நான் சொல்லுவேன். தீஸ் ஆர் ஆல் சம் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் ஈசிங் அவுட் த ப்ராசஸ். தீஸ் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ் டு ஈஸ் அவுட் த ப்ராசஸ் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் மேன். ஸ்மால் பிஸ்னஸ் மேன் இங்கே யாரை சொல்றாங்கன்னா, பீப்புள் ஹேவிங் அ டர்ன் ஓவர், ஆனுவல் டர்ன் ஓவர் பிலோ 5 crores. சரி, இப்போ இந்த 3 மாதத்திற்கு ஒரு முறை இந்த டாக்ஸ் கட்டலாமா? எஸ், தெர் இஸ் அ வே இருக்கு. பட் ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ ரெவென்யூ லாஸ், அரசாங்கத்துக்கு ஒரு வருமான இழப்பு இருக்கிறது. வருமான இழப்பு இருக்கிறது. தேர்ஃபோர் இப்ப 3 மாதத்திற்கு ஒரு முறை செலுத்துவதால் இந்த கியூஆர்எம்பி ஸ்கீமில் என்னென்ன சில கட்டுப்பாடுகளை அரசாங்கம் கொடுத்துள்ளது? இது நேரடியாக என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, உங்களுடைய கணக்கு வழக்குகள் அனைத்தும் மாதந்தோறும் தான் பராமரிக்கப்பட வேண்டும். அக்கவுண்ட்ஸ் டு பி மெயின்டைன்டு மந்த்லி மந்த்லி தான் மெயின்டைன் பண்ண போறோம். ஸோ மேனுவலி நாமளா வந்து மேனுவலி, தட் இஸ் செல்ஃப் அசெஸ்மெண்ட் ஐ ஹாவ் டு மெஷர், நான் மதிப்பிட வேண்டும். ஐ ஹாவ் டு மெஷர் தென் நெட் டாக்ஸ் லயபிலிட்டி. சரி, இந்த நெட் டாக்ஸ் லயபிலிட்டினா என்ன?
நெட் டாக்ஸ் லைபிலிட்டினா என்ன? மை டாக்ஸ் லைபிலிட்டி ஆன் அவுட்வர்ட் சப்ளை, அவுட்வர்ட் சப்ளை லெஸ் தி ஐடிசி ஆட்டோ பாப்புலேட்டட் த்ரூ யுவர் ஜிஎஸ்டிஆர் 2B. ஜிஎஸ்டிஆர் 2B என்பது நம்முடைய கொள்முதலின் மூலமாக, நம்மளுடைய இன்வர்டு சப்ளைஸ் மூலமாக நாம் பெற்ற இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டுகளை ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு, 12ஆம் தேதிக்கு பிறகு ஜிஎஸ்டிஆர் 1 பதிவிட்ட நபர்களிடமிருந்து பெறப்பட்ட ஐடிசிகளும், மற்றும் 14ஆம் தேதிக்கு பிறகு ஜிஎஸ்டிஆர் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி என்கிற இஃப் மூலமாக பெறப்பட்ட இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டுகளையும், இங்கே ஜிஎஸ்டிஆர் 2B ஆட்டோ டிராப்டடாக நமக்கு பெறப்படும். ஸோ செல்ஃப் இவால்வியேஷன், செல்ஃப் அசெஸ்மெண்ட் மெத்தட் மூலமாக உங்களுக்கு நெட் டாக்ஸ் லயபிலிட்டி இருக்கிறதா என்று நீங்க பார்க்கணும். செல்ஃப் அசெஸ்மெண்ட் பேசிஸ்ல டாக்ஸ் லயபிலிட்டி இருந்தால் அந்த அளவுக்கு நீங்கள் வரியை சலானில் கட்டிவிட்டால் நமக்கு இன்ட்ரெஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஏதும் லெவி பண்ண மாட்டாங்க. பட் ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரிக்ட்லி நோ லேட் ஃபீ, நோ லேட் ஃபீஸ். ஏனென்றால் தற்போது இருக்கும் நடைமுறை பிரகாரம் ஜிஎஸ்டிஆர் 1 என்கிற படிவத்தை 11ஆம் தேதிக்குள் பதிவிடுவதும், 20ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதிக்குள் ஜிஎஸ்டிஆர் 3B ஆப்செட் லயபிலிட்டி செய்தால் மட்டுமே நம்மால் ஜிஎஸ்டிஆர் 3B குறிப்பிட்ட தேதியில் ஃபைல் செய்ய முடியும். அவ்வாறாக ஃபைல் செய்ய முடியாத ஜிஎஸ்டிஆர் 3B ஒவ்வொரு நாட்களும் காலதாமதமாகிற ஒவ்வொரு நாட்களுக்கும் ₹50 லேட் ஃபீஸ் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு வருகிறது இல்லவா. அந்த விஷயம் நம்ம இங்க ஜிஎஸ்டிஆர் 3B என்பதே 3 மாதத்திற்கு ஒரு முறை தான் பதிவிட போகிறோம். அதனால அந்த ஒரு விஷயம் லேட் ஃபீ விஷயம் இருக்க போறதில்லை. ஆனால் வரி மட்டும் கட்டுவது தாமதமானால் அதற்கான வட்டி, நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சட்டப்பிரிவு 50 சொல்லப்பட்டுள்ள வட்டி மட்டும் எத்தனை நாட்கள் டிலே ஆகுதோ, இப்போ வந்து 25ஆம் தேதின்னு சொல்றாங்க சலான் கிரியேட் பண்ணி கட்ட சொல்றது, அதை தாண்டி நீங்க எவ்வளவு நாள் டிலே ஆகுறோ அதுக்கான வட்டியை வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இது செல்ஃப் அசஸ்மெண்ட் மோட். சரி சார், என்னால் கால்குலேட் பண்ண முடியல, நான் ஒரு அட்ஹாக் அமௌண்டா, ஒரு தோராயமான மதிப்பீடாக ஒரு பணத்தை நான் செலுத்துறேன், அதாவது வந்து ஃபிக்ஸட் சம் மெத்தட், ஃபிக்ஸட் சம் மெத்தட் அப்படின்றத சொல்றாங்க. ஃபிக்ஸட் சம் மெத்தட் என்றால் என்ன என்றால், முந்தைய காலாண்டில் நீங்கள் நெட் டாக்ஸ் லயபிலிட்டி 35% ஆன் தி லாஸ்ட் குவார்டர் நெட் டாக்ஸ் லயபிலிட்டி டிஸ்பர்ஸ்ட் வயா கேஷ் லெட்ஜர். அர்த்தம் என்னன்னா, முந்தைய காலாண்டில் முந்தைய காலாண்டில் பணமாக எவ்வளவு வரி கட்டியுள்ளேனோ அதில் 1/3 தான், ஒரு மாதத்திற்குரிய 1/3 தான் ஒரு மாதத்திற்கான லயபிலிட்டி, அதுதான் 35%. 1/3 நூத்துல 1/3 பாத்தீங்கன்னா, 1/3 in 100 பாத்தீங்கன்னா 33.33 வரும். அதை ரவுண்ட் பண்ணதுன்னா 35, வேற ஒன்றும் 35 வந்து புது பெர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது. சின்ஸ் QRMP இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட், இப்ப ஜனவரி 1 தற்போதுதான் அது ஆரம்பிக்கப்பட்டது. அதனால QRMPன்றது நம்ம
லாஸ்ட் டிசம்பருக்கு கால்குலேட் பண்ண முடியாது. அதனால நீங்க ஃபிக்ஸட் சம் மெத்தட்ல 35% ஃபிக்ஸட் சம் இந்த மாசம் செலான்ல நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா டிசம்பர் மாசத்துடைய டாக்ஸ் வந்திருக்கும். ஏன்னா டில் டிசம்பர் 31st we have been paying our tax liability through GSTR, monthly GSTR 3B only. Therefore, this 35% will be affected from 1st of April. Now, இப்ப யார் யாரெல்லாம் இப்ப QRMP ல இருந்து மூன்று மாதத்திற்கு QRMP ல GSTR 3B பதிவிட்டவங்க அப்ப கேஷ் லெட்ஜர்ல இருந்து எவ்வளவு டிஸ்சார்ஜ் பண்ணிருக்கீங்களோ அதுல 35%. சரியா? சோ இதுவும் கட்டாயம் அல்ல. There is an another alternative. அதனால தான் நான் முதல் ஆல்டர்னேட்டிவை ஃபர்ஸ்ட் பேசினேன். செல்ஃப் அசஸ்மெண்ட் மோடில் நானாக கால்குலேட் செய்து எனக்கு நெட் டாக்ஸ் லைபிலிட்டி. ஏன்னா இந்த விஷயத்தை புரிய வைக்கும் பொழுது நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, சார் எனக்கு இந்த மாசம் நிறைய பர்ச்சேஸ், பொங்கல்ல நிறைய பர்ச்சேசஸ் இருந்தது, ஹியூஜ் ஸ்டாக் இருக்கு, அதனால என்னுடைய டாக்ஸ் லயபிலிட்டி எதுவும் வராது ஆக்சுவல் கால்குலேஷன்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் டிசம்பர்ல பே தான் பண்ணியிருப்பேன், எனக்கு வந்து அவ்வளவு பர்ச்சேஸ் கிடையாது, எல்லாமே ஜனவரில தான் பர்ச்சேஸ். டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் டாக்ஸ் கட்டி இருக்கிறேன் சார், நான் ஃபிக்ஸட் சம் 35% எல்லாம் போனோம்னா நான் டாக்ஸ் கட்ட வேண்டிய மாதிரி வரும் சார். ஓகே, நீங்க செல்ஃப் அசஸ்மெண்ட் பேசிஸ்ல போங்க. இந்த மாசம் உங்களுக்கு உண்மையாவே 2B ல எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு, உங்களுடைய அவுட்வர்ட் லைபிலிட்டியாவது கம்மியா இருக்குன்னு சொன்னா டோன்ட் பே எனி திங் இன் செல்ஃப் அசஸ்மெண்ட், ஈவன் அந்த செலான்ல பேமெண்ட் எதுவும் பண்ணாதீங்க, இன்ட்ரெஸ்டும் வராது. இதுதான் சட்டம் சொல்கிற QRMPA பற்றி சட்டம் சொல்கிற விஷயம், சட்டம் சொல்கிற விஷயம். சரிங்களா? ஓகே, த ஃபர்ஸ்ட் ஹர்டல் பாயிண்ட் வந்து இந்த டாக்ஸ் பேமெண்ட் தான். சரிங்களா? இரண்டாவது விஷயம் என்னன்னா B2B இன்வாய்சஸ். நான் வந்து டாக்ஸ் கட்டுறது ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணுவேன், அக்கௌண்ட் ஃபைனலைஸ் பண்றது, என்னுடைய இதர விஷயங்கள், அதாவது GST என்பது இன்வர்ட் மற்றும் அவுட்வர்ட் சப்ளைஸை சார்ந்தது. அதனால் நான் என்னுடைய மொத்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸும் சரியாக மெயின்டைன் செய்தால் மட்டுமே என்னால் ஒரு முழுமையான GSTR 1 மற்றும் GSTR 3B ஐ பதிவிட முடியும். முழுமையான GSTR 1 மற்றும் GSTR 3B உங்களுடைய டேலி அக்கவுண்ட்ஸ் மூலமா மேட்ச் பண்ணி யார் யாரெல்லாம் ஃபைல் பண்றீங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் எதிர்கால சவால்களை சந்திப்பதற்கான அனைத்து நமக்கு எவிடன்சஸ் ஆவணங்களும் கையில இருக்கும். சோ இனிமேல் வரும் காலங்களில் நமக்கு நம்முடைய கணக்கு வழக்குகள் புத்தகங்களில் நாம் டேலி செய்து வைத்திருக்கக்கூடிய ட்ரையல் பேலன்சஸ், டர்ன் ஓவர் மற்றும் இதர செலவினங்கள், அதாவது அவுட்வேர்ட் சப்ளை மற்றும் இன்வர்ட் சப்ளைஸ், இந்த பேலன்சிங்கும் நம்ம மாதந்தோறும் பதிவிடும் GSTR 1 மற்றும் GSTR 3B மற்றும் வருடாந்திர வருமான வரி கணக்கு இன்கம் டாக்ஸ் ஃபைலிங்கும் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் சவால்களை தைரியமாகவும் யாருக்கும் தலை வணங்காமல் நம்மளால எதிர்கொள்ள முடியும். ஸோ அதனால புத்தகங்களை பராமரிப்பது என்பது ஒரு கட்டாய அவசியமாக இருக்கிறது. அது நமக்கு அரசாங்கத்திற்கு பலனுக்காக இல்லை, நமக்கே நம்ம தொழிலை பற்றி முழுவதுமாக புரிந்து கொள்வதற்கும் அது ரொம்ப அவசியமாகப்படுகிறது. சரி, இப்போ இரண்டாவது சேலஞ்சுக்கு வந்துடும். இந்த GSTR 1ல நமக்கு இருந்த விஷயம் என்னன்னா நம்மளுடைய கவுண்டர் பார்ட்டி சஃபர் ஆகிறாங்க. அப்ப பாவம் நம்ம கிட்ட அவங்க பிசினஸ் பண்றதுக்காக அவங்களுக்கு வந்து இன்புட் கிரெடிட் எடுக்கிறதுல சவாலா இருக்கு, சேலஞ்சிங்கா இருக்கு. நாம பாட்டுக்கு சொல்லிடலாம், சார் எனக்கு பேமெண்ட் வருது, லேட் லேட்டா வருது, நான் எங்க போய் இது மாதந்தோறும் பதிவிடுறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர்களுக்கு வந்து பாவம் நாம சேஃப்கார்ட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல என்னன்னா மாதந்தோறும் என்னுடைய B2B டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் அப்லோட் செய்ய வேண்டும். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ், B2B டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் அப்லோட் செய்ய வேண்டும் மாதந்தோறும். ஏனென்றால் பழைய GSTR 1 பதிவிட்டில் நாம அந்த மூன்றாவது மாதம் துவங்கும் போது தான் நம்முடைய GSTR 1 நமக்கு கண்ணுக்கு தெரியும் போர்ட்டல்ல. அப்ப என்ன ஆகும்னா இப்போ முதல் இரண்டு மாதங்களில் இருந்த B2B டிரான்சாக்ஷனை நம்மால் காலத்தே பதிவிட முடியாது. அதுக்குதான் டு அப்லோடு த B2B டிரான்சாக்ஷன்ஸ் சைமல்டேனியஸ்லி, தொடர்ச்சியாக அதை அப்லோட் செய்வதற்கு தான் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி. இது ஃபெசிலிட்டின்னு தான் சொல்றாங்க, ரிட்டர்ன்னே சொல்ல.
இன்வாய்ஸ் பர்னிஷிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இன்வாய்ஸ் பர்னிஷிங் ஃபெசிலிட்டி என்று சொல்கிறார். இதுல நிறைய குழப்பங்கள் எனக்கு வந்து இந்த முதல் வாரத்துல வந்து நிறைய பேர் எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்டாங்க, சார் எனக்கு ஜிஎஸ்டிஆர் ஒன் நம்ம டேலில இருந்து நார்மலா ஜேசன் அப்லோட் பண்ண சார், எனக்கு அப்லோட் ஆகல சார், அப்லோட் ஆகல சார்ன்னு ஒரு பக்கம், சார் எனக்கு 3B காணும் சார், ஜிஎஸ்டிஆர் 3B காணும் சார் அப்படின்னு ஒரு பக்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதுல என்ன முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கியூஆர்எம்பி ஸ்கீமுக்கு நம் தேர்ந்தெடுப்பது என்பது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு இடத்துல நடந்திருக்கு. கியூஆர்எம்பிக்கு மாறினது, கியூஆர்எம்பிக்கு மாறுவது இரண்டு இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நடந்திருக்கு. என்ன எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் ஜிஎஸ்டிஆர் ஒன்னை 3 மாதத்திற்கு ஒரு முறை பதிவிட்டு ஆப்டின் பண்ணாம, மந்த்லிக்கு ஆப்டின் பண்ணாம யார் அப்படியே கண்டினியூ பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் குவார்டர்லிக்கு மாறிடுச்சு கியூஆர்எம்பிக்கு. அதே போல 1.5 கோடியிலிருந்து 5 கோடி வரை வர்த்தகம் உள்ள நபர்கள், இருந்த நபர்கள் Turnover between 1.5 crores and 5 crores last preceding financial years ல இருந்தவங்க, 1.5 கோடியிலிருந்து 2.5 கோடி வரைக்கும் இருந்தவங்க இந்த opt-in QRMP சூஸ் பண்ணாம விட்டுருந்தாங்க. மந்த்லி போறத கூட ஆப்ட் பண்ணாம விட்டாங்க, மந்த்லி சாய்ஸ். ஏன்னா எல்லாரும் பெட்டரா ஃபீல் பண்றது மந்த்லியே தான் ஃபீல் பண்றாங்க, பிசைட்ஸ் தி அட்வான்டேஜஸ். மந்த்லி அடாப்ட் பண்ணாம இருந்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கியூஆர்எம்பிக்கு போயிடுச்சு. போனதால எல்லாரும் வழக்கமா 10ஆம் தேதி ஜிஎஸ்டிஆர் ஒன் ஃபைல் பண்றதுக்கு ஓபன் பண்ணா அங்க காணும், ஜிஎஸ்டிஆர் ஒன்னே காணும். எல்லாரும் கேட்டாங்க என்கிட்ட, ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் தி பீப்புள் ஹவ் கால்டு சார், என்ன சார் திடீர்னு காணும் காணும்னு சொல்லி. பிகாஸ் டிஃபால்ட் சாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, டிஃபால்ட் சாய்ஸ்ன்றதை விட சிஸ்டமே தானாக முடிவெடுத்து கொண்டு சூஸ் பண்ற விஷயம், இந்த 1.5 கோடியிலிருந்து 5 கோடி வரைக்கும் இருந்தவர்களுக்கு நீங்கள் எதுவுமே சூஸ் பண்ணாம விட்டு இருந்தீங்கன்னா கியூஆர்எம்பிக்கு அதுவே தெரிவு செய்து கொண்ட. அதனால் நம்மை அறியாமலேயே ஜிஎஸ்டிஆர் 3B இல்லை இல்லைன்னு எல்லாரும் பார்த்தாங்க. சரி, ஜிஎஸ்டிஆர் 3B பதில் தான் நம்ம இங்க என்ன பண்ணோம், செலான்ல பேமெண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் பே பண்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து B2B டிரான்சாக்ஷன்ஸ்ல இன்வாய்ஸ் அப்லோடு பண்றது எப்படி? இப்போ நான் நேரடியாக இந்த டேலிக்குள்ள சென்று விடுகிறேன், நேரடியாக உங்களுக்கு டேலிக்குள்ள நான் சென்று விடுகிறேன். இந்த இஃப் அப்லோடு, இன்வாய்ஸ் அப்லோடு வந்து எவ்வாறாக செய்வது சார்ந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றதற்காக இப்போ டேலி பிரைம்குள்ள நான் இருக்கிறேன். இப்போ ஜிஎஸ்டிஆர் ஒன் டேலி பிரைம்குள்ள இருக்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போ ஜிஎஸ்டிஆர் ஒன் நாம பதிவிட செல்லும் பொழுது, ஜிஎஸ்டிஆர் ஒன் பதிவிட செல்லும் பொழுது இப்போ வந்து ஜான் டு ஜான் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ட்ரிஸ் எதுவும் இல்லை பரவாயில்ல. பதிவிட செல்லும் பொழுது எக்ஸ்போர்ட் இ ரிட்டர்ன் என்று உள்ளது. இப்போ டாலியில் ஜிஎஸ்டி ரிட்டர்னை எக்ஸ்போர்ட் செய்யும் பொழுது, டாலியில் ஜிஎஸ்டி ரிட்டர்னை எக்ஸ்போர்ட் செய்யும் பொழுது 3 சாய்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா கியூஆர்எம்பி ஸ்கீம்ல இருந்து நீங்க இன்வாய்ஸ் ஃபெசிலிட்டி அப்லோட் செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சிஎஸ்வி மோடில் ஃபைல்களை அப்லோடு செய்தீங்கன்னா, சிஎஸ்வி மோட்ல எக்ஸ்போர்ட் பண்றப்ப என்ன வரும்னா, அது ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் ஒவ்வொரு டேபிள் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் தனித்தனி ஃபைல்ஸா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அப்ப அந்த ஃபைல்களை நம்ம ரிட்டர்ன் ஆஃப்லைன் டூல் 3.0 இப்போ அப்லோட் ஆயிருக்கு லேட்டஸ்டா நம்ம போர்ட்டல்ல, 3.0ல ரிட்டர்ன் ஆஃப்லைன் டூல்ல நாம இந்த ஃபைல்களை கால் பண்ணி எடுத்து இன்வாய்ஸ் பர்னிஷிங் ஃபெசிலிட்டியை நாம பதிவிட முடியும். இன்வாய்ஸ் பர்னிஷிங் ஃபெசிலிட்டியை பதிவிட அதாவது ஆஃப்லைன் யூட்டிலிட்டியில உள்ளுக்குள்ள போயிட்டு டேலியிலிருந்து ஜென்ரேட் செய்யப்பட்ட சிஎஸ்வி ஃபைல்களை கால் செய்ய இம்போர்ட் பண்ணி எடுத்து B2B டிரான்சாக்ஷன் மற்றும் கிரெடிட் நோட்டுகள் ஜிஎஸ்டிஆர் ஒன்னுக்கு பதில் இன்வாய்ஸ் பர்னிஷிங் ஃபெசிலிட்டியை பதிவிடுவதற்கு நாம் இவ்வாறாக நாம் செல்லலாம், இவ்வாறாக நாம் வந்து செல்லலாம். சரிங்களா? சோ
இப்போ ரிட்டர்ன் ஆஃப்லைன் யூட்டிலிட்டியை பயன்படுத்துவதுன்றது எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம்தான். இதை டேலி ஆன்லைன்லயும் ஹெல்ப் மோட்லயும் இங்க நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளது. நீங்க இஃப் அப்லோடுன்னு சொல்லி டேலி ஆன்லைன்ல ஹெல்ப்ல சர்ச் பண்ணீங்களான்னு கூட அந்த லிஸ்ட் ஆகுது. சப்போர்ட்லயும் நிறைய ஹெல்ப் பண்றாங்க. சிஎஸ்வி மோட்ல அப்லோட் பண்ணி பண்றது. ஸோ இது வந்து ஒரு லிமிட்டட் யூசேஜா இருக்கிறதால பி டு பி அண்ட் கிரெடிட் நோட்ஸ் மட்டும் நம்ம இவ்வாறாக எடுத்துக்கலாம். மூன்றாவது மாதம் GST R1 பதிவிடும் பொழுது ஆஸ் யூஷுவல் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இதுல ஒருத்தர் கேட்டார் என்ன, ஆல்ரெடி இஃப் அப்லோட் பண்ணிருக்கோம், இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டியை நான் அப்லோட் செய்திருக்கிறேன், அது வந்து எனக்கு GST R1 குவார்டர்லி ஃபைல் பண்றப்போ அப்படியே அதுல இருக்குமான்னு கேட்டார். எஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்துடும் சார், ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்துடும், அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. அதனால வந்து தாராளமா நீங்க குவார்டர்லி செய்யறப்போ சேம் இன்வாய்ஸ் நம்பர்ஸா இருந்ததுன்னா ஆல்ரெடி அப்லோட டூப்ளிகேட்டடா இருந்தா அது டூப்ளிகேட் ஆகாது, நீங்க ரிமைனிங் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஏறும். ஏன்னா GST R1 என்று பதிவிடுவது இங்கே நாம் இவ்வாறாக பல விவரங்களை கொடுக்கிறோம். பி டு பி இன்வாய்ஸ், பி டு சி லார்ஜ், பி டு சி ஸ்மால், கிரெடிட் நோட், டெபிட் நோட் ரெஜிஸ்டர்ட், அன்ரெஜிஸ்டர்ட், அதற்கடுத்து எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸ், அட்வான்சஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அட்வான்சஸ், எக்ஸம்டட், நில் ரேட்டட் என்று பல விஷயங்களை கொடுக்கிறோம். சாட் விண்டோல கூட இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸம்டட் எப்படி நான் QRMP ல கொடுக்கறதுன்னா, QRMP ல இருந்தீங்கன்னா மூன்று மாதத்திற்கு ஒரு முறை தான், மூன்று மாதத்திற்கு ஒரு முறை GST R1 பதிவிடும் பொழுது நீங்க எக்ஸம்டட் நில் ரேட்டடை கொடுத்தா போதும். QRMP ல இருந்தீங்கன்னா பி டு பி மட்டும்தான் மாதந்திரம் கொடுக்கணும். பி டு பி இன்வாய்சஸ், கிரெடிட் நோட், பி டு பி இன்வாய்சஸ் மற்றும் கிரெடிட் நோட்டுகள், பி டு பி இன்வாய்சஸ் மற்றும் கிரெடிட் நோட்டுகள். அப்புறமா இன்னொரு முதல் கேள்வி, ரெண்டு கேள்வி தான் வந்திருந்தது. முதல் கேள்வி வந்து எக்ஸம்டட் நில் ரேட்டட், அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா how to offset the tax paid nu solranga. QRMP la and the reason vandu quarterly return for monthly payment select pannittu self assessment oh illa neenga inda fixed sum liye pay pannirundinga na adu thaniya ledger la nikku andha panam. moonavathu maasam neenga GST R3B file pandrappo appo dhaan offset nadakkum. every month offset QRMP la nadakkadhu. so andha quarterly kaalaandu mudiyum taruvaayil dhaan namakku இந்த விஷயம் ஆஃப்செட் ஆகும். அதனால எந்த பாத்தியம் இல்லை, பயப்பட வேண்டாம். சலான்ல மட்டும் பே பண்ணிட்டு நீங்க இருங்க, சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு சிறிய அறிமுகம் QRMP பத்தி. ஒரு சில பிரசன்டேஷன் நம்ம GST நெட்வொர்க்ல இருந்த பிரசன்டேஷன்ஸ் இருக்கு, அதை பற்றியும் பார்த்துருவோம். யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னா, இது 5 crores ஆண்டு வர்த்தகம் 5 கோடிக்கு குறைவாக உள்ளவர்களுக்கு இது ஒரு ஆப்ஷனல். ஒரு ஆப்ஷனல் என்றால் வேண்டுமென்றால் செல்லலாம், வேண்டாம் என்றால் வேண்டாம் என்பதையும் பதிவிட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அடுத்து இப்பொழுது நம்முடைய ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ் எல்லாம் இப்போது என்பது ஜிஎஸ் இந்த டிசம்பருக்கு முன்னால் இருந்த விஷயம். இங்கே ஆப்டின் செய்வது எவ்வாறாக செய்ய வேண்டும் என்பதை பற்றி இங்க தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கீழே பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி லாகின்ல போனோம்னா சர்வீசஸ்ல ரிட்டர்ன்ஸ் மெனுல ஆப்டின் ஃபார் குவார்டர்லி ரிட்டர்ன் என்று இருக்கும். அந்த சாய்ஸ் பண்ணும்பொழுது உள்ளுக்குள்ள வந்து நமக்கு இப்போ நீங்க இந்த ஆப்டின்ல உள்ள போனீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபைனான்சியல் இயர் 2021-22 நிதியாண்டிற்கான சாய்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல குவார்டர்லி மந்த்லின்னு ரெண்டு சாய்ஸ் பட்டன் இருக்கும். நீங்க வந்து குவார்டர்லியா மந்த்லியான்றத சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆப்டின். அதாவது சர்வீசஸ் மெனுவில் ஜிஎஸ்டி போர்ட்டலில் நம்முடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டில் லாகின் செய்து உள்ளுக்குள் சென்ற பிறகு சர்வீசஸில் ரிட்டர்ன்ஸ் மெனுவில் ஆப்டின் ஃபார் குவார்டர்லி ரிட்டர்ன் என்கிற பதிவு காணப்படும். ஓகே, அடுத்தது இப்போ இன்ட்ரோடியூசிங் குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி. ஓகே, ஹவு கேன் ஐ ஆப்ட், அந்த விஷயமும் நான் சொல்லிட்டேன். தென் இந்த ஆப்டின் என்பது ஒரு முறைதானா அல்லது ஒரு வருடத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் தானா, இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் நம்முள் இருக்கிறது.
என்னை பொறுத்த வரைக்கும் இதற்கான பதில் ஆப்டின் என்பது ஒரு தொடர் நடவடிக்கை. நீங்க எப்ப நினைச்சாலும் ஆப்டின் விஷயத்தை சூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க சூஸ் பண்ற டைம் பொறுத்து அது கரண்ட் குவார்டர்ல அஃபெக்ட் ஆகுமா இல்ல வரும் குவார்டர்லி பீரியட்ல அஃபெக்ட் ஆகுமா என்பது நம்ம தெரிவு செய்யும் நாளை பொறுத்து உள்ளது. நம்ம சூஸ் பண்ற டேட்டை பொறுத்து அது எப்ப அப்ளை ஆகும். இந்த டேபிள் உங்களுக்கு கிளியரா அதை புரிய வைக்குது. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிட்வீன் அப்படின்ற ஒரு டேபிள்ல கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்துடைய தொடர்ச்சியா அனைத்து மாதங்கள், ஏன்னா பிப்ரவரி 1 ஆரம்பித்து ஜனவரி 31 அடுத்த வருடம் ஜனவரி 31 வரைக்கும் தொடர்ச்சியா இடைவெளி இல்லாமல் அனைத்து தேதிகளையும் கவர் செய்து விட்டது. இப்போ இந்த டேபிள் சொல்ல வருவது என்னவென்றால் ஒரு குவார்டர்லி நடைமுறை துவங்குகிறது என்று வைத்துக் கொண்டால், இப்ப உதாரணத்திற்கு நாம் JFM ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்கிற ஒரு காலாண்டு நடைமுறையை நாம துவக்கியுள்ளோம். JFM என்கிற நடைமுறையை துவக்கியுள்ளோம். அந்த குவார்டர்லி பீரியட் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அதன் முதல் மாதம் கடைசி தேதி வரை அந்த குவார்டருக்கான சாய்ஸை நம்ம பண்ண முடியும். அந்த முதல் மாதம் முடிந்து இரண்டாவது மூன்றாவது மாதத்தில் அடுத்த குவார்டருக்கு தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இப்ப நம்மளுடைய ரன்னிங் JFM ஜனவரி பிப்ரவரி மார்ச் சாரி JFM ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஃபார் 2021 பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜான் 21 வரைக்கும் இந்த குவார்டர்லி பீரியடுக்கான சாய்ஸ் நம்மளால செய்ய முடிந்தது. பிப்ரவரி 1 இருந்து இந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு, இந்த JFM கான சாய்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. பிப்ரவரி 1 பிறகு நாம ஏப்ரலுக்கு பிறகான சாய்ஸை தான் இப்ப பண்ண முடியும். இப்ப நிறைய பேர் சார் மாறிடுச்சு சார், தெரியாம போயிடுச்சு சார், இப்ப மாத்த முடியாதா சார், ஃபைல் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட்ல ப்ராப்ளமா இருக்கு சார், அதெல்லாம் இப்போ பதில் இல்லை. நீங்கள் ஜனவரி 31 முன்னாடி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இந்த குவார்டருக்கு நீங்க சூஸ் பண்ணிருக்கலாம். இப்போ நீங்க பிப்ரவரி மாசத்துல நீங்க அடுத்து வரும் குவார்டர்லி பீரியடுக்கு தான் உங்க சாய்ஸை பண்ண முடியும். சோ இந்த தெளிவை பாத்துக்கோங்க, இது தொடர் நிகழ்வா தான் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குவார்டரிலும் அந்த இரண்டாவது மாதத்தில் இருந்து அடுத்து வரும் குவார்டருடைய ஃபர்ஸ்ட் மந்த்துடைய எண்டு வரைக்கும் நீங்க இந்த சாய்ஸ் வந்து ப்ரிவைலிங்கா இருக்கு, நடைமுறையில் உள்ளது. அதனால் இதை சரியாக புரிந்து கொண்டு நாம் எது எந்த நடைமுறை நமக்கு வசதியாக இருக்கும் என்பதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு சம்மரி, இந்த குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் 5 என்பது ஒரு விஷயமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா இங்க ரெண்டாவது நோ இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள் இஃப் 35% இஸ் பெய்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடன் கூட ஏன்னா நான் இந்த QRMP ஸ்கீமை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அக்டோபர் மாதம் வெளியான சில அறிக்கைகள், ஒரு 4-5 அறிக்கைகள் இருக்கு, 84, 85, 86, 87 நம்பர்ஸ் ஆர் நாட் கிளியர், பட் சர்க்குலர் நம்பர் சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ஆக்டில் சர்க்குலர் 143 சர்க்குலர் சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ஆக்டில் 143 சர்க்குலர் எண் நவம்பர் 10, 2020 தேதியிட்ட சர்க்குலர் நமக்கு நிறைய தெளிவுகளை அங்கே குறிப்பிடுகிறது. சரிங்களா, சோ மந்த்லி பேமெண்ட் கேன் பி டன் ஐதர் பை 2 things, 1 பை செல்ஃப் அசஸ்மெண்ட் ஆர் பை 35% கேஷ் லைபிலிட்டி. செல்ஃப் அசஸ்மெண்டில் கட்ட வேண்டிய வரி அனைத்தையும் கட்டினாலும் அல்லது செல்ஃப் அசஸ்மெண்ட் என்னுடைய மதிப்பீட்டில் எனக்கு இன்புட் கிரெடிட் அதிகமாக இருக்கிறது என்று தென்பட்டால் அது 2B ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு என்றால் கட்டாயமாக இன்ட்ரெஸ்ட் என்பது வரப்போவது இல்லை. ஸோ இதுதான் வந்து சட்டத்தின் புரிதலை பற்றிய விஷயம் QRMP ஸ்கீம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த இன்வாய்ஸ் ஃபெசிலிட்டியை பற்றியும் நான் உங்களுக்கு சொன்னேன். அவுட் ஆஃப் அப்லோடுன்றது இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி இஸ் ஆல்சோ நாட் அ கம்பல்சரி, கட்டாயமாக பதிவிடும் விஷயம் அல்ல, ஆப்ஷனல் என்று தான் உள்ளது. ஏனென்றால் உங்களுக்கு B2B இருந்தா இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி அப்லோட் பண்ணுங்க. என்கிட்ட சொல்றாங்க சார் நான் எல்லாமே B2C தான் சார், நான் ஜஸ்ட் ட்ரேடர் சார், வியாபாரி, என்கிட்ட வந்து எல்லாரும் வந்து
எண்ட் யூசர்ஸ் தான் இருக்கிறாங்க சார், எனக்கு பிசினஸ்மேன்லாம் கிடையாது சார் சொன்னாங்கன்னா, நோ வரி, 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஜிஎஸ்டிஆர் 1 பதிவிடுங்க, பிரச்சனையே இல்லை. வரியை மட்டும் அந்தந்த மாதம் கால்குலேட் பண்ணி செலானில் பணத்தை கட்டிடுங்க இன்ட்ரெஸ்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து நடைமுறை. இஃப் பதிவிடவே இல்லைனாலும் ஃபைன் ஏதாவது வருமானா வராது. நோ, இஃப் நான் இந்த மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே பதிவிடலைன்னா என்ன நடக்கும், என்ன நடக்கும்னா உங்களுடைய கவுண்டர் பார்ட்டி உங்களுடைய கஸ்டமருக்கு இந்த மாதம் கிரெடிட் எடுக்க முடியாது அவரால். சார் இந்த மாதம் இஃப் விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் ஃபைலே பண்ண முடியாதான்னா, இல்லை அடுத்த மாதம் இஃப் ஃபைல் பண்ணுறப்போ இந்த மாதம் டேட்டில் விட்டு போனதெல்லாம் சேர்த்து கூட இந்த ஒரிஜினல் டேட்டை போட்டு ஃபைல் பண்ண, ஆஸ் யூஷுவல் நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 பதிவிடுறப்ப பழைய தேதியிட்ட இன்வாய்ஸ்களெலாம் அப்பப்போ பதிவிட்டோம்னா அதே ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா, அதே போல தான் இங்கேயும் இருக்க போகுது. அதனால இங்கே வரி செலுத்துவது, மாதாந்திர வரி செலுத்துவது, லயபிலிட்டி இருந்தால் இருந்தால் வரி செலுத்துவது மட்டும்தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டியை கிரியேட் செய்கிறது. சரி, 3 மாதத்திற்கு ஒரு முறை ஜிஎஸ்டிஆர் 1 மற்றும் ஜிஎஸ்டிஆர் 3B பதிவிடவில்லை என்றால் ஆஸ் யூஷுவல் நமக்கு இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இங்கே அந்த பேமெண்ட் சிஸ்டம்னு செல்ஃப் அசெஸ்மெண்ட்டாக தென் வந்து ஃபிக்ஸட் சம் மெத்தடா அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இது லென்த் அண்ட் பிரெத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நவ் வி வில் மூவ் ஆன் டு இ இன்வாய்ஸிங், எலக்ட்ரானிக் இன்வாய்ஸிங். யூஆர்எம்பியில் கேள்விகள் ஏதாவது இருந்தால் பதிவிடவும். இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கிறது, தேர்ட் மந்த் அவுட் டு ஃபைல், தேர்ட் மந்த் அவுட் டு ஃபைல் ப்ராசஸ் அண்ட் ஆல்ரெடி 2 மந்த்ஸ் ஃபைல் என்ட்ரி டூப்ளிகேட்டட். டூப்ளிகேஷன் கிடையாதுங்க, அதை நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இப்போ நீங்கள் இன்வாய்ஸ் நம்ம B2B மட்டும்தான் பதிவேற்றம் செய்திருக்கிறோம், அதனால் முடிந்தால் நீங்கள் எக்ஸலில் அப்லோட் செய்து, டாலியிலிருந்தே எக்ஸல் அப்லோட் செய்துட்டு நீங்கள் அந்த ஃபஸ்ட் 2 மந்த்ஸ் ஜான்ஃபெப்ரு டெலீட் பண்ணிவிட்டு B2B பொறுத்த வரைக்கும், B2B ஆகட்டும் கிரெடிட் நோட் B2B ஆகட்டும், இந்த ரெண்டையும் டெலீட் செய்துட்டு அதே எக்ஸல் யூட்டிலிட்டியை ஆஃப்லைன் டூலில் போட்டு அப்லோட் பண்ணாலும் அப்லோட் ஆகிடும் இல்லையா. டேலிலேருந்து டைரெக்டாக JSON ஃபைல் ஜென்ரேட் பண்ணி 3 மந்த்ஸுக்கு மொத்தமாக ஏற்றிட்டா என்ன ஆகும் சார், ஏற்றினா ஒன்றுமே ஆகாது. ஏற்றினா இன்வாய்ஸ் நம்பரை வச்சு டூப்ளிகேட்டட் டூப்ளிகேஷன் சொல்லிவிட்டு ஆல்ரெடி இஃப்ல அப்லோட் பண்ண விஷயம்லாம் டூப்ளிகேஷன் சொல்லிட்டு அப்லோட் ஆகாது. மற்ற விஷயங்கள் தான், அதை தவிர்த்து மற்ற விஷயங்கள்லாம் ஜிஎஸ்டிஆர் 1 இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம போர்ட்டலில் ஏறும். அதுவும் நம்ம டேஷ்போர்டில் ஜிஎஸ்டிஆர் 1 சம்மரியை போட்டு செக் பண்ணிட்டு வேல்யூஸ் நம்ம புக்ஸுக்கும் டேலி புக்ஸுக்கும் அதுக்கு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அப்லோட் செய்துக்கலாம். ஸோ ஐ திங்க் கோபின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார், இஃப் யூ ஆர் ஓகே உங்களுக்கு புரிந்தால் எஸ் என்று பதிவிடலாம். தென் ஐ ஆப்ட் மந்த்லி மை டப் டபுள் எவ்ரி மந்த் குவார்டர் ஆப்ட் ஒன்ஸ் இன் டைம். நீங்கள் ஸ்ரீதர் நீங்கள் போட்டிருக்க கேள்வி எனக்கு புரியல, ப்ளீஸ் திரும்ப உங்கள் கேள்வியை பதிவிட்டிங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன். கோபால், ஆர் யூ கன்வின்ஸ் வித் ஆன்சர்னா ப்ளீஸ் எஸ் தேங்க்யூ. அதே போல் மற்றவர்கள் கேள்விக்கும் பதில் அளிச்சுட்டு நினைக்கிறேன் நான். எஸ், நம்ம இப்போ இன்வாய்ஸிங்க்கு போகலாம். ரைட், த ப்ரெசன்ட் அண்ட் த ஃபியூச்சர் இன்வாய்ஸிங். ப்ரெசன்ட் இன்வாய்ஸிங்னா இப்போ நாம நடைமுறையில் உள்ள இன்வாய்ஸிங் விஷயம். வேட்ல 2005 2006 தமிழ்நாட்டில் 2006 நமக்கு வந்துச்சு, 2005 இந்தியா பூரா உருவாச்சு. இங்கே வந்து நமக்கு தமிழ்நாட்டில் 2006 நமக்கு நடைமுறைக்கு வந்தது. ஜிஎஸ்டி இந்தியா பூராவும் ஜூலையிலிருந்து ஜிஎஸ்டி இன்வாய்ஸஸ் வந்துச்சு. இ இன்வாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டர்ன் ஓவர், அடுத்து 100 கோடிக்கு மிகுந்த டர்ன் ஓவரில் உள்ளவர்களுக்கு ஜனவரி 1 நடைமுறையில் உள்ளது, ஜனவரி 1 நடைமுறையில் உள்ளது. தென் ஏப்ரலிலிருந்து, இது வந்து நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அவர் வந்து அபிஷேக் சம்திங் பேர் எங்களுக்கு சரியா ஞாபகம் இல்லை, அவர் ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்கிறாரு. பட் இதற்கான சட்டப்பூர்வமான அறிக்கைகள் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது நோட்டிபிகேஷன் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. பட் நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரி கமிட் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க வந்து ஏப்ரல்ல இருந்து எல்லாரும் இ இன்வாய்ஸிங் வந்து போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி. அப்படி இருக்கிற பட்சத்துல
இப்போ நாம முக்கியமா இ இன்வாய்ஸிங், இப்போ இந்த இ இன்வாய்ஸிங்ல என்னென்ன விஷயங்களை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்றது இங்க லிஸ்ட் பண்ணிருக்கேன். அதன் மாதிரியே போயிடலாம். இந்த மூன்றா பிரிச்சிருக்கிறோம் இந்த விவாதத்தை, பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீன்னு சொல்லிட்டு மூன்றா இந்த விவாதத்தை பிரிச்சிருக்கிறோம். இப்போ வந்து இங்க ஸ்ரீதர் ஒரு கேள்வி கேட்டுட்டாரு அந்த கியூஆர்எம்பியை பத்தி தான். எவ்ரி குவார்ட்டர் வி சூஸ் ஆப்ஷன் ஒன்ஸ் இன் டைம். எஸ் சார், எவ்ரி குவார்ட்டர் நீங்க இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், ஒரு ஒரு முறை தான் நீங்க, நான் கேட்கறது நான் புரிஞ்சுக்கிறத சொல்றேன், நான் ஒரு முறை தான் சூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. எவ்ரி குவார்ட்டர் நீங்க அந்த உங்க பீரியட் காலாவதி ஆகிறதுக்குள்ள நீங்க சாய்ஸ் என்னன்னு ஃபைனலைஸ் பண்ணும் சார். நீங்க கேட்கிற கேள்வி இதுவா இருந்துச்சுன்னா நான் சொன்ன பதில் சரி எஸ்ன்னா எஸ் போடுங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க தெளிவா கேள்வி கேட்டீங்கன்னா ஓகே. தேங்க்யூ 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 ஓகே தேங்க்யூ. இப்போ நாம இந்த இ இன்வாய்ஸ் உடைய புரிதலுக்குள்ள செல்லலாம். இ இன்வாய்ஸ் உடைய புரிதலுக்குள்ள செல்லலாம். எலக்ட்ரானிக் இன்வாய்ஸிங் கால்ட் தி இன்வாய்ஸிங் இல்லைங்களா. ஓகே, இது வந்து எந்தெந்த டிரான்சாக்ஷனை இது உள்ளடக்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் டு பிசினஸ், பிசினஸ் டு கவர்மெண்ட், பிசினஸ் டு கவர்மெண்ட். அது மூலம் இதுல சரி, ஏன்னா பிசினஸ் டு கவர்மெண்ட் நாம இதுவரை பி டு சியில் தான் காண்பித்திருப்போம். கவர்மெண்ட் ஏதும் ஜிஎஸ்டி எண்ணை வைத்திருக்காது, எல்லாம் டேன் நம்பர், ஜிஎஸ்டியில் டேன் நம்பர் மட்டும்தான் வைத்திருப்பார்கள். நன்றி, நிறைய பேர் கேள்விகள் பதிவிட்டு இருக்கீங்க. நான் இந்த செஷன் முடிகிற தருவாயில் அடுத்த கேள்விகளை எடுத்துக்கிறேன், இல்லைனா மற்றவர்கள் கவனிப்பவர்களுக்கு இடையூறாக இருக்கும். நான் கேள்விகள் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லிடுறேன். ஒன் குவார்டர் கியூஆர்பி அண்ட் நெக்ஸ்ட் குவார்டர் மந்த்லி ஸ்கீம் பாசிபிள்? எஸ் சார் பாசிபிள். நீங்க எனக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களே சூஸ் பண்ணி பாருங்க. ஆனால் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், கியூஆர்பியில நீங்க இருக்கணும்னா ஒரு ப்ரீ கண்டிஷன் இருக்கு, உங்களுக்கு வர்த்தகம் 5 கோடிக்கு மேல் செல்லக்கூடாது. ஒரு விஷயம், நடப்பு காலாண்டில் உங்களுடைய வர்த்தகம் 5 கோடிக்கு மிகுந்து விட்டால் நீங்கள் அந்த சாய்ஸுக்கு போக முடியாது அடுத்த குவார்டருக்கு. ஆனால் இந்த மாசம் கியூஆர்பி, அடுத்த மாசம் வந்து மந்த்லி, அதுக்கு அடுத்த குவார்டர் வந்து கியூஆர்பி மாறிக்கொள்ளலாம். அதில் ஏதாவது இடர்பாடு இருந்தால் சந்திப்போம். ஏன்னா இப்போ இருக்கும் அவைலபிள் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். எஸ் எஸ், இப்போ டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்னா பி டு பி, பி டு ஜி, கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன், கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் நம்ம பி டு சில போடுவோம். எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸ், எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸ், ரிவர்ஸ் சார்ஜ் இன்வாய்சஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ரிவர்ஸ் சார்ஜ் இன்வாய்ஸஸ் ஜென்ரேட் பண்றாங்க இல்லையா, அதுவும் அவுட்வர்ட் சப்ளை தான். ரிவர்ஸ் சார்ஜ்னா இன்வெர்ஸ் சப்ளை, இன்வெர்ஸ் சப்ளை ரிவர்ஸ் சார்ஜ் நினைச்சிடாதீங்க, அதுதான் இங்க முக்கியமா சொல்றேன். சோ கிரெடிட் நோட்ஸ், டெபிட் நோட்ஸ், இவை அனைத்தும் நம்ம இன்வாய்ஸ் தயார் செய்ய வேண்டும். ஆனா இதுக்கு முக்கியமான ப்ரீ கண்டிஷன், தற்போதுக்கு 100 கோடிக்கு மிகுந்த வர்த்தகம் உள்ளவர்களுக்கு கட்டாயமாக இருக்கிறது. வரும் காலங்களில் அனைத்து பி டு பி டிரான்சாக்ஷன்களுக்கும் இது கட்டாயமாக்கப்பட போயிருக்கிறது. அதுக்கு தான் நம்ம எப்படி தயாராக போறோம், எவ்வாறாக தயாராக போறோம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். எஸ், இப்ப வந்து என்ன மாறியது, வாட் ஹாஸ் சேஞ்சுடு, வாட் ஹாஸ் சேஞ்சுடு, என்ன மாறியது, அப்ளிகபிலிட்டி, பிரசன்ட் சிஸ்டம் எல்லாருக்கும் இருக்கு. இது வந்து என்னன்னா நம்ம ஜனவரி 1 மாறிய விஷயம். ஆக்சுவலா இவங்க ஜனவரி 1 இது பழைய இன்ஃபர்மேஷன்றதால இதில் கொஞ்சம் திருத்தம் செய்ய வேண்டியது. ஜனவரி 1 100 கோடிக்கு மிகுந்த விஷயங்கள் மாறிவிட்டது. 2021 அது 20 இருக்கு தவறுதலா, 2021 100 கோடிக்கு மிகுந்த விஷயம். தென் ஏப்ரல் 1 அனைத்திற்கும் வரும் என்ற எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள், பார்ப்போம். அது நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரியுடைய வார்த்தைகளின் அடிப்படையில். தென் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்வாய்சஸ் ஆன் ஜிஎஸ்டி போர்ட்டல், ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டிஷன், ஜேசான் அப்படின்ற விஷயத்துக்கான எக்ஸ்பான்ஷன் சொல்றாங்க. ஜேசான் மூலமா தான் எல்லாரும் அப்லோட் பண்றோம், ஆஃப்லைன் யூட்டிலிட்டியா இருந்தாலும் சரி, டேலி சாஃப்ட்வேர்ல இருந்து நேரடியா நம்ம அப்லோட் செய்யறதா இருந்தாலும் சரி, ஜேசான் மூலமா பண்றோம். இ இன்வாய்சிங் பொறுத்த வரைக்கும் அது தனியா ஒரு ஸ்கீமா கொடுத்துருக்காங்க, மேண்டேட்டரி பேட்டர்ன்ஸ், நேரடி ஆட்டோ பாப்புலேஷன் இன் ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன்ஸ்,
இதெல்லாமே இருக்கு. இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் ஐஆர்என், இந்த ஐஆர்என் இங்க மேல அந்த மஞ்சள் நிறத்தில் கோடிட்ட விஷயத்துல சொல்லியிருக்காங்க, 64 கேரக்டர்கள் கொண்ட அல்பா நியூமரிக் நம்பர் தான் அந்த ஐஆர்என். அதில் நிறைய அம்சங்களை நிறைய விஷயங்களை உள்ளடக்கி உள்ளது. இன்வாய்ஸ் ஜெனரேட்டட் அலாங் வித் இவேபிள், எஸ் சார், எஸ் சார், ஓகே. ஐஆர்என் ஜென்ரேட் ஆகுது, இன்வாய்ஸையும் ரிக்வஸ்ட் போது இன்வாய்ஸும் இவேபிளும் ஜென்ரேட் ஆகுது. அதை கேள்வியாக போட்டுருக்காங்க. சீக்வன்ஷியல் இன்வாய்ஸ் நம்பர்ஸ், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர்னா நமக்கு தொடர்ச்சியாக இன்வாய்ஸ் எண்கள் இருக்கணும். ஒரு வருடத்துடைய தொடக்கத்தில் ஸ்டார்டிங் நம்பர் ஆரம்பிச்சு அப்படியே இருக்கணுன்ற மாதிரி இல்லை. இங்கே எங்கே சார் நம்பரே காணும், இன்வாய்ஸ்ன்றீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஆல்ஃபா நியூமெரிக்காட்டாக இருக்குங்க அப்படின்னா அது நிறைய விஷயங்களை உள்ளடக்கிது. அதனால் அங்கே சீக்வன்ஷியல் நம்பர் அங்கே எதுவும் வரப்போகிறது. இது ஒரு 64 கேரக்டர்கள், 64 இலக்கங்கள் கொண்ட ஒரு எண். குவிக் ரெஸ்பான்ஸ் கோடு, கியூஆர் கோடு. கியூஆர் கோடுன்றது இப்போ எல்லாமே நமக்கு நிறைய இடங்களில் கியூஆர் கோடு வர ஆரம்பிச்சிருச்சு. பேமெண்ட் ஐஎல்பிஎஸ் ஆகட்டும், பிம் ஆப்ல இருந்தோ, எல்லா விதமான பேமெண்ட் கேட்வேலையும் கியூஆர்பி ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்போ இன்வாய்ஸ் சிஸ்டமும் அந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, ப்ரெசன்ட் சிஸ்டம்ல அது வேலிடேட் செய்யப்பட முடியாது. பட் இன் இன்வாய்ஸிங் நீங்கள் நிறைய மொபைல் ஆப்ஸே இருக்கு, முக்கியமாக என்ஐசியுடைய மொபைல் ஆப்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஆர்என் வெரிஃபிகேஷன் ஆப்பே இருக்கு. ஐஆர்என் வெரிஃபிகேஷன், ஐஆர்என் வெரிஃபிகேஷன். கடைசியாக ஒரு இடையில ஒரு கேள்வி வந்திருக்கு, அதையும் நான் எடுத்துக்கிறேன். சாரி, இஃப் எனி அமெண்ட்மெண்ட் இன் இஃப், எஸ் சார் சர்டன்லி ஜிஎஸ்டிஆர் 1 மாதிரியே தான் சார். நீங்கள் அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டிலையும் வந்து நமக்கு பிடிபி அமெண்ட்மெண்ட் இருக்கு, கிரெடிட் நோட் அமெண்ட்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் நீங்கள் முந்தைய மாதத்துடைய தவறுகளை சரி செய்து கொள்ளலாம், இல்லை முதல் 2 மாதத்தை அடுத்த ஜிஎஸ்டிஆர் 1 சரி செய்து கொள்ளலாம். அதெல்லாம் அந்த கரெக்ஷன்ஸ், எவ்ரி திங் இஸ் பாசிபிள். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அமெண்ட்மெண்ட் 4 டேபிள் இருக்கு இல்லைங்களா இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டியில், பி டு பி அமெண்ட்மெண்ட்டு, கிரெடிட் நோட்டு ரெஜிஸ்டர்டு பர்சன்ஸ், கிரெடிட் நோட்டு டெபிட் நோட்ஸ், கிரெடிட் நோட் டெபிட் நோட்டு ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு கிரெடிட் நோட் டெபிட் நோட் அமெண்ட்மெண்ட் இருக்கு, சரிங்களா? அமெண்ட்மெண்ட் கேன்சலேஷன் இன்வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரத்திற்குள் நாம் ஜெனரேட் செய்த ஐஆர்என் நம்பர் இன்வாய்ஸ் தவறென்றால் ஜெனரேட் செய்த நாமே அதை கேன்சல் செய்து கொள்ளலாம். மாடிஃபை பண்ணலாமான்னா கிடையாது, பிக் நோ, அதுக்கு ஒரு மிகப்பெரிய இல்லை அப்படின்னா சொல்லு. கேன்சலேஷன் பாசிபிள் சார் 24 மணி நேரத்துக்குள்ள. நீங்க இன்வாய்ஸிங் ஜென்ரேட் செய்த 24 மணி நேரத்திற்குள் கேன்சல் செய்யலாம். டேலி சாப்ட்வேரிலும் நம்ம தற்போது நடைமுறையில் உள்ள இன்வாய்ஸிங் டேலி எனேபிள்டு இன்வாய்ஸிங் எனேபிள்டு டேலி ரிலீஸ் 1.1.1 நமக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்கிறது. ப்ரிப்பேர்னஸ் ஃபார் இன்வாய்ஸ், இது ஆக்சுவலாக டாக்ஸ் பேயருக்கு வந்து கம்யூனிகேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிங் இந்த கம்யூனிகேஷன் இன்வாய்ஸ் போர்ட்டலில் நம்ம போய் லாகின் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவே பில்லுக்கு பதிவிட்டிருந்தீங்கன்னா அந்த இவே பில்லுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு பாருங்க, அதே உங்களுக்கு இன்வாய்ஸிங் போயிடும். இவே பில் பதிவிடாமல் வச்சுருந்தீங்கன்னா இங்கே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பாசிபிள். ஸோ இவே பில் அண்ட் இன்வாய்ஸிங் யூசர் ஐடி பாஸ்வேர்ட்ஸ் ஆர் சேம், சரிங்களா? இப்போ டேலிக்குள்ள பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம இங்கே பார்க்கணும். டேலிக்குள்ள நான் டேலியிலிருந்து இன்வாய்ஸிங்கை ஜென்ரேட் செய்ய வேண்டும், டேலியிலிருந்து இன்வாய்ஸிங்கை நான் ஜென்ரேட் செய்ய வேண்டும். அது ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் போர்ட்டலுக்குள்ள செல்றேன். கிரெடென்ஷியல்ஸ் வந்து இவேபிளுடைய கிரெடென்ஷியல்ஸ், கிரெடென்ஷியல் என்பது யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு, அதை போட்டு நான் உள்ள போறேன். போன பிறகு என்ன பண்ணணும், டேலிக்குள்ள இருந்து நான் நேரடியாக இன்வாய்ஸிங் ஜென்ரேட் செய்யணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்டெப் இருக்கணும். போர்ட்டலில் போயிட்டு ஏபிஐ யூசர் ஒன்று கிரியேட் செய்யணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸிங் போர்ட்டலுக்குள்ளே போன பிறகு நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த இன்வாய்ஸிங் எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ் யூசர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிரியேட் ஏபிஐ யூசர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. அதில் போயிட்டு இந்த இடத்துல முக்கியமாக ஓடிபி வரும், நம்ம ரெஜிஸ்டர்ட் மொபைல் ஐடிக்கு அந்த மொபைல் ஓடிபிக்குள்ளே போனோடனே நமக்கு இந்த ஏபிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் அவைலபிளாக இருக்கும். அங்கே
யாரெல்லாம் இ இன்வாய்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அந்த லிஸ்ட்ல அது முக்கியமா டாலி இந்தியா பிரைவேட் லிமிடெட் நமக்கு இருக்கு. இந்த டாலி இந்தியா பிரைவேட் லிமிடெட் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ண உடனே யூசர் நேம் கேக்கு, ஏபிஐ அண்டர் ஸ்கோர் கீழ்கோடு, ஏபிஐ அண்டர் ஸ்கோர் வந்து ஆல்ரெடி அதுலயே வரும். பக்கத்துல நம்ம என்ன நேம் வேணுமோ அந்த நேமை டைப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதற்குரிய பாஸ்வேர்டு, இது வந்து நீங்க மெயின் யூசர் ஐடி பாஸ்வேர்டு மட்டுமல்லாமல் டாலிக்குள்ள இருந்து இ இன்வாய்ஸிங் ஜென்ரேட் செய்வதற்கான ஒரு நுழைவு சீட்டு, யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை நாம் ஒரு முறை இதை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஓகே வேல்முருகன், உங்க கேள்விக்கு நான் கடைசியா பதில் சொல்றேன். தென் இந்த யூசர் ஐடியை நம்ம பதிவிட்டுட்டு வச்சுக்கிட்டோம்னா, ஏன்னா டாலியில இருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணும்பொழுதும் டாலியில இருந்து ஜென்ரேட் பண்ணும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு கேட்கும் அது போர்ட்டலோட கனெக்ட் பண்ணும்பொழுது. அப்ப அந்த யூசர் ஐடி இந்த ஏபிஐ யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான் நம்ம கொடுக்கணும். நீங்க ஜென்ரல் நீங்க அட்மின் பாஸ்வேர்டு சூப்பர்வைசர் பாஸ்வேர்டை கொடுக்காதீங்க, போர்ட்டல் இன்வாய்ஸ் போர்ட்டல் பாஸ்வேர்டை கொடுக்காதீங்க, ஏபிஐ கிரியேட் பண்ணி அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க. சரி, இன்வாய்ஸ் ஐஆர்பி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது? ஐஆர்பி சிஸ்டம் இது ஒரு செப்பரேட் சிஸ்டம். நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி போர்ட்டல் அதனாலாம் கிடையாது. நிறைய கேள்விகள் இருக்கு சார், என்ன சார் 3 லட்சம் என்ட்ரிஸ் போனாலே சுத்திட்டே இருக்கு, ஐஆர்பி எப்படி சார் பண்ணுவாங்க, பல லட்சம் என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு சார்னா, ஐஆர்பி வேற அழகா டிசைன் பண்ணிருக்காங்க, நல்லா போயிட்டு இருக்கு, பார்க்கலாம். சரி, இப்போ பிசினஸ் போர்ட்டல், இப்போ பெரு நிறுவனங்கள் லார்ஜ் டாக்ஸ் பேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்களுடைய ஓன் இஆர்பி கஸ்டமைஸ்டு இஆர்பி கூட இருக்கலாம், டாலி சாஃப்ட்வேர் பேஸா வச்சிருந்தாலும் நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அங்கிருந்து நேரடியாக அவங்க ஏபிஐ மூலமாகவும் போயிருப்பாங்க, ஜிஎஸ்டிஎன்னோட பதிவிட்டு இருந்தா. டைரக்ட் என்ட்ரி ஆன் போர்ட்டல், அந்த போர்ட்டல்ல யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போயிட்டு உள்ள போய் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றதும் பண்ணலாம். இப்போ 1-2 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. நான் வந்து இவெபில் மாதிரி இ இன்வாய்ஸ் போர்ட்டல்ல நேரடியாக போயிட்டு இ இன்வாய்ஸ் நான் ஜென்ரேட் பண்ணிக்கலாமா, இவெபில் மாதிரி இ இன்வாய்ஸ் நான் நேரடியாக பதிவிட்டு கொள்ளலாமான்னா எஸ், அதுக்கும் வழி இருக்கிறது. ஜிஎஸ்டி ஜிஎஸ்பி என்கிற ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ் ஜிஎஸ்பி என்கிற ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ் மூலமாக அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அந்த ஏபிஐ என்பதற்கான எக்ஸ்பான்ஷன், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் நமக்கு டாலி தான் அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அக்கவுண்டிங் அப்ளிகேஷன், அதன் மூலமாக நாம் ஐஆர்பி சிஸ்டம் இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலை அணுகி ஐஆர்பியை பெற்று வருகிறோம். இதில் நான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய இந்த ஹெச்எஸ்என் பிரச்சனை, போடுற ஹெச்எஸ்என்க்கு நம்ம சரியான பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் வரணும், இல்லைன்னா அது டாக்ஸ் ரேட்ஸ் ஆர் நாட் மேட்சிங், இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம முன்னெச்சரிக்கையாக தயார் நிலையில இருக்கணும். சரியான ஹெச்எஸ்என்க்கு சரியான டாக்ஸ் ரேட்டுகள், ப்ராடக்ட் கிளாசிபிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஜிஎஸ்டி, ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் இஸ் யுவர் ஹெச்எஸ்என், இஸ் தட் ஹெச்எஸ்என் இஸ் ரைட், யுவர் சார்ஜிங் ஜிஎஸ்டி ரேட் இஸ் ஆல்சோ ரைட், இதெல்லாம் வந்து கரெக்டாக முன்னாடியே பார்த்துக்கணும். பிராக்டிஷனர்ஸ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் ஆடிட்டர் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவர்களுடைய வருங்கால சவாலே என்னன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கிளாசிபிகேஷனும் சர்வீஸ் கிளாசிபிகேஷனும் சரியா நடந்ததா என்றது தான். அதனால அது சரியா இருக்கும் பட்சத்தில் மெஜாரிட்டி ஆஃப் இஷ்யூஸ் இன் இன்வாய்ஸிங்கை சால்வ் பண்ணலாம். எஸ்எம்எஸ் மூலமாக பண்ணலாம், மொபைல் ஆப் மூலமாக பண்ணலான்ற ஆப்ஷன்ஸும் சொல்கிறாங்க. ஆஃப்லைன் யூட்டிலிட்டியும் கொடுத்துருக்காங்க, அந்த இ இன்வாய்ஸிங் போர்ட்டல்லே போனீங்கன்னா இ இன்வாய்ஸிங் போர்ட்டல்லையே ஆஃப்லைன் யூட்டிலிட்டியும் கொடுக்குறாங்க. அந்த யூட்டிலிட்டியில நம்ம ஜேசன் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் செய்யலாம், அந்த விஷயமும் அதில் இருக்கு. ஏன்னா இது அகெயின் டேட்டா என்ட்ரி மாதிரி இருக்கும். நம்ம டாலி சாஃப்ட்வேரில் ஆல்ரெடி இன்வாய்ஸ்களை பதிவிடும் பொழுது இது வேற திரும்பவும் போயிட்டு அங்கே போய் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். வேற ஒன்றும் ஆல்வேஸ் டேட்டா என்ட்ரி வந்து ஒரு சைட்ல தான் இருக்கும், டியூப்ளிகேஷன் இருக்கக்கூடாது, டியூப்ளிகேஷன் இருந்தாலே தவறு நடக்கும். அதனால டாலி இருந்தால் எல்லாமே நமக்கு டாலி தான் பேஸ் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த பேஸ் அக்கௌண்ட்ஸ்லேருந்து நேரடியாக எல்லா விஷயங்களுக்கும் தொடர்பு கிடச்சிச்சுன்னா நமக்கு ஒரே இடத்துல சொல்யூஷன் கிடைச்சிடும். சரி, இப்போ இ இன்வாய்ஸிங் வந்து விவரங்கள், இந்த இ இன்வாய்ஸிங்குடைய விவரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செல்லருடைய டீட்டெயில், அவர் நேம் அட்ரஸ் இஎஸ் நம்பர் பின்கோடு எல்லாமே, பையருடைய டீட்டெயில்ஸ் கன்சைனி இருந்தால் கன்சைனி டீட்டெயில்ஸ், டிஸ்பாச் ஃப்ரம் டீட்டெயில்ஸ், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், குவான்டிட்டி ரேட்டு யூக்யூசி இதெல்லாம் ஹெச்எஸ்என் இந்த வார்த்தைகள்லாம் இந்த
பதங்கள் எல்லாம் நீங்க ஆல்ரெடி நம்ம பரிச்சயமான விஷயங்கள் தான். இன்வாய்ஸ் டீடைல்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், டேட், டிஸ்கவுண்ட், எனி திங், எக்ஸ்போர்ட் டீடைல்ஸ், ஷிப்பிங் பில் நம்பர், போர்ட் கோடு, அதெல்லாமே நம்ம ஆல்ரெடி கண்ட்ரி, போர்ட் ஆஃப் டெஸ்டினேஷன், போர்ட், ஆரிஜின், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இவே பில் டீடைல்ஸ் இப்போ இன்வாய்ஸ் சிக்னேச்சர் மஸ்டான்னு கேக்குறாங்க. சார் அது ஐஆர்என், இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் என்கிற ஒரு நடைமுறை தான் சார். இன்வாய்ஸுக்கு சிக்னேச்சர் வேணுமா இல்லையான்றது ஆல்ரெடி நம்ம டாக்ஸ் இன்வாய்ஸ் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க விஷயம் தான் சார். இந்த இ இன்வாய்ஸ்ன்றது புதுசா ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் நினைச்சிக்காதீங்க, அப்படி நினைச்சாதான் உங்களுக்கு வேற ஏதோ சந்தேகங்கள்லாம் வரும். இந்த புது இ இன்வாய்ஸ் என்பது நாமும் ரெகுலரா பிரிண்ட் பண்ணி கொடுக்குற இன்வாய்ஸ், அது இல்லாம புதுசா ஒரு இன்வாய்ஸ் ஆனாலும் நினைக்காதீங்க. அது கவர்மெண்ட்டுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்றோம், ரிப்போர்ட் பண்றது மூலமா அவன் ஒரு அவங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் தராங்க, அதுதான் ஐஆர்என். சரிங்களா, இ இன்வாய்ஸ்னா அது ஏதோ புதுசா ஒரு இன்வாய்ஸ் ஃபார்மெட்டு, நம்ம போடுற இன்வாய்ஸ் எல்லாம் செல்லுபடி ஆகாது, புதுசா ஒரு இன்வாய்ஸ் போடணும்னா நினைக்காதீங்க. நீங்க ஆல்ரெடி டேலியில கஸ்டமைஸ் பண்ணி இன்வாய்ஸ் எல்லாம் பண்ணிருந்தீங்கனாலும் அதே கஸ்டமைஸ் ஃபார்மெட்லயே வரும். ப்ரொவைடட் அடிஷ்னலா அந்த கியூஆர் கோடுன்னு ஒன்று பிரிண்ட் ஆகும், ஐஆர்என் நம்பர் ஒன்று பிரிண்ட் ஆகும், அக்னாலஜ்மெண்ட் நம்பர், ஐஆர்என் நம்பர், அந்த விஷயங்கள் மட்டும் பிரிண்ட் ஆகுறது என்னன்றது நீங்க அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளவுதான், புதிதா இது ஒரு பெரிய படிவம்லாம் நினைச்சுக்காதீங்க, நினைச்சாதான் உங்களுக்கு எல்லா சந்தேகமும் வரும். சரி, இப்போ இந்த இ இன்வாய்சிங் சார்ந்த சில ஃப்ரீக்வெண்ட்லி அஸ்க் க்வெஸ்சன்ஸ், அவ்வப்போது எல்லோருடைய மனதிலும் ஏற்படும் சில சந்தேகங்கள், அந்த விஷயங்களும் நம்ம இந்த நல்லா இருக்கு, இதை கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டீம், வேலி டீம் கூட சொல்லணும், நல்லா ஃபண்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ். இது நான் நிறைய பேருக்கு பதில் சொன்ன விஷயங்கள் இங்கே கேள்விகளா பதில்களாகவும் அப்படியே இருக்குது, அதனால அப்படியே நான் இந்த ப்ரெசன்டேஷனை எடுத்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். ஆர் பிசினஸ் டு கன்சியூமர் பி டு சி சப்ளைஸ் ஆல் நீட்ஸ் டு பி ரிப்போர்ட்டட் அப்படின்னா பி டு சி. இப்போ இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிடுவீங்க. எஸ்ஆர்என்ஓ போடுங்க சாட் விண்டோல எல்லாரும். எனக்கு தெரிஞ்சு இங்க ஆன்சர் நான் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி என்பது வேல்முருகன் சார் மட்டும்தான் இருக்கு, மற்றவர்கள்லாம் பதில் சொல்லிட்டேன். ஆனால் இந்த கேள்வி நீங்களே பதில் சொல்லிடலாம் சாட் விண்டோல. பி டு சி இ இன்வாய்சிங்ல ரிப்போர்ட் பண்ணணுமா? இப்ப நான் சொன்னது வரைக்கும் நீங்களே சாட் விண்டோல பதிவிடலாம். பி டு சிஏ ஒரே ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கு. யாரும் ஓகே 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 ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ, பரவாயில்ல. அப்போ எல்லாமே வெல் இன்ஃபார்ம்டா இருக்கீங்க இந்த கேள்விக்கு, ஆன்சர் தெரிஞ்ச கேள்வி. ஸோ எல்லாருக்கும் மார்க் வந்துருச்சு எக்ஸாம்ல இந்த கேள்விக்கு. ஸோ நோ, பி டு சிக்கு போட வேண்டியதில்லை. ஸோ வி ஆர் வெல் இன்ஃபார்ம்டு பீப்புள் அப்படின்றது நல்லாவே தெரியுது. நீங்க எல்லாரும் வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கிறீங்க, தேங்க்யூ வெரி மச். ஏன்னா கேள்விக்கு பதில் சொன்னா பதில் சொல்றவங்களுக்கு பெருமை இல்லை, சொல்லி கொடுக்குறவங்களுக்கு பெருமை, அதனால தான் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். வாட் இஸ் அன் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் போர்ட்டல், ஐஆர்பி என்றால் என்ன? இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல், நாட் ரெஃபரன்ஸ், இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இஸ் அ வெப்சைட், அது ஒரு இணையதளம் ஃபார் அப்லோடிங் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்வாய்ஸஸ் பை நோட்டிஃபைடு பர்சன்ஸ். பிகாஸ் ரைட் நவ் நோட்டிஃபைட் பர்சன்ஸ் ஆர் பர்சன்ஸ் ஹேவிங் டர்ன் ஓவர் அபவ் 100 crores. ஓகே, 100 crore மிகுந்த வர்த்தகம் உள்ளவர்கள் முந்தைய நிதியாண்டில், முந்தைய 3 previous 3 years average turnover, அது ரொம்ப முக்கியம், previous 3 years annual average turnover. Is there any fixed position prescribed by the department to print the quick response code? No. It can be printed anywhere. அதாவது left hand side தான் வரணும், சென்ட்ரல் தான் வரணும், கீழே தான் வரணும், மேலே தான் வரணும், அது மேலாம் கிடையாது. கியூஆர் கோடுன்றது அது ஒரு ஏதாவது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகுதுல, அது ஒரு அது ஒரு மெத்தடாலஜி, சிஸ்டம் ரீட் பண்ற ஒரு கோடு. ஆக்சுவலா இந்த லேசர் கன் மூலமா இது பண்ணுவாங்க. இப்போ நான் கியூஆர் கோடு ரீடர்லாம் நிறைய வந்துருச்சு, நம்ம மொபைல் போன்லயே ரீட் பண்ணி செக் பண்றாங்க. அதனால அது அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸே வந்து ரீட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ்னு வச்சுக்கலாம் இந்த தருவாயில. What is the maximum number of line items? Okay, இது புது கேள்விதான், நான் பதில் ஏற்கனவே பார்த்துட்டேனாலும் தெரியும், ஆனால் நானும் வந்து இதுக்கு புதுசாக எவ்வளோ லைன் போகும், எவ்வளோ லைன் இன்வாய்ஸ் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா 1000
இப்போதைக்கு ப்ரெசண்டா 1000 வச்சிருக்காங்க, 1000 லைன் ஐட்டம் இருக்கலாம், அதாவது ஒரு பில்லில் 1000 லைன் ஐட்டம்ஸ். அப்போ என்கிட்ட உடனே கேள்வி, சார் இப்ப பெரு 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 நிறுவனங்கள்லாம் இருக்கு சார், பெரிய பப்ளிக் லிமிடெட் லிஸ்டட் கம்பெனிஸ் வேணும், உங்களுக்குலாம் 2000 இன்வாய்ஸ் ஐட்டம்ஸ் வேணும், 3000, அவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் போகணும். இப்போதைக்கு 5000 இதை ப்ரெசண்டா வச்சிருக்காங்க. ஐ திங்க் இட் இஸ் இட் செல்ஃப் சஃபிஷியன்ட், அவங்க ஸ்டடி பண்ணிட்டு தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாம 50 லைன் ஐட்டம்ஸ் மேல போறதுன்றது ரொம்ப ரேர் சினாரியோ தான், நம்ம பார்த்த விஷயங்கள் 100 லைன் ஐட்டம்ஸ் அப்படிலாம் இருக்கலாம். பட் எஸ் இட் இஸ் மேக்சிமம் கெப்ட் அட் 1000. டு ஐ நீட் டு பிரிண்ட் IRN ஆன் த இன்வாய்ஸ்? IRN பிரிண்ட் பண்றது ஆப்ஷன் தான், IRN பிரிண்ட் பண்றது ஆப்ஷன் தான், ஆனா QR கோடு கட்டாயமா பதிவிடணும் அப்படின்றத சொல்றாங்க. சரி, ஒரு சின்ன கேள்வி இடையில வந்திருக்கு, நில் ரேட்டட் எக்ஸம்டட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வருது. நில் ரேட்டட் எக்ஸம் வேணா, இங்க வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் B2B தான். இதுல ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, உங்களுடைய இன்வாய்ஸில் மொத்தமும் எக்ஸம்டட் நில் ரேட்டடாக இருந்தால் அது B2B கிளாசிபிகேஷன்லயே வராது. ஒரு இன்வாய்ஸில் 1-2 ப்ராடக்ட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து டாக்ஸபிளா இருந்து மற்றவை எக்ஸம்டட் நில் ரேட்டடாக இருக்கும் பட்சத்தில் B2B போகும். அப்ப டாக்ஸ் இன்வாய்ஸ் என்ற டைட்டில் இருக்கும். டாலி அழகா டிசைன் பண்ணிருக்காங்க, உள்ளுக்குள்ள எல்லாமும் எக்ஸம்டட் நில் ரேட்டடா இருந்தா பில் ஆஃப் சப்ளைன் மேல வரும். 1-2 ப்ராடக்ட்ஸ் வந்து டாக்ஸ் இன்வாய்ஸா இருக்கு, டாக்ஸபிளா இருக்கு, மற்றதெல்லாம் எக்ஸம்டடா இருந்தா டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்து B2B போய் அப்லோட் ஆகும். நிறைய பேர் கேட்பாங்க கிட்ட, சார் என்ன சார் B2B காணும் அந்த இன்வாய்ஸ் எல்லாம் போய் எக்ஸம்டட் நில் ரேட்டட் டேபிள் 8 போய் உட்காந்துருச்சு? எஸ் சார், தட் இஸ் த ரெக்கமெண்டட் வே. ஸோ அதன் மூலமா பார்க்கும்பொழுது உங்களுடைய ஒரு இன்வாய்ஸில் மொத்தமும் எக்ஸம்டட் நில் ரேட்டடா இருந்தா அதுக்கு இன்வாய்ஸிங் போக வேண்டிய அவசியமே இல்லை, பிகாஸ் இட் இஸ் நாட் அட் ஆல் B2B இன்வாய்ஸ். ஓகே, எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ்ல நான் இப்படி எடுத்துக்கிறேன், நண்பர் கேட்டிருக்காரு, எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸ்ல எக்ஸம்டட் நில் ரேட்டட் அந்த கிளாசிபிகேஷன் வராது, அதனால எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸ்ல எல்லாமே, ஏன்னா எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 0 ரேட்டட் சப்ளை, அதனால கட்டாயமா எக்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் டாக்ஸபிள் எக்ஸம்டட் கிளாசிபிகேஷன் கிடையாது. சரி, ஐடென்டிஃபை இஃப் யுவர் வெண்டர் நீட் டு பி இன்வாய்ஸிங் கம்ப்ளைண்ட். சரி, இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள், சரிங்களா? அடுத்து வெரிஃபை த IRN. வெரிஃபை பண்றதும் நம்ம டிஜிட்டலா வெரிஃபை பண்றதும் நிறைய சிஸ்டம் இருக்கு, சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து இன்வாய்ஸிங் இம்பாக்ட் ஆன் த டாக்ஸ் பேயர். ஒரு டாக்ஸ் பேயருக்கு என்ன விளைவை கொண்டு சேர்க்கும்? ஹை லெவல் இன்டகிரேஷன் சாஃப்ட்வேருக்கும் இதுக்கும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது வந்து உடனுக்குடன் இன்வாய்ஸுகளை முடிவு செய்வது தான் வந்து நம்ம சிறு குறு தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் இன்வாய்ஸுக்கு போகணுமா கேட்கறேன், சார் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் தான் இருக்கு சார், அதுல MES ஸ்கீமா அதெல்லாம் எந்த பாகுபாடும் இல்லைங்க சார், அதனால எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸ் எல்லாமே டைரக்ட் MEIS வராது இல்லையா, எக்ஸ்போர்ட்னா நீங்க டைரக்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ். நீங்க இப்போ ஷிப்பிங் பில் நம்பர் அந்த கோட்லாம் இருக்கு இல்லையா, அதனால வந்து மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட் ஸ்கீம்ல சப்ளையரா இருக்கீங்க நீங்க, உங்களுடைய எக்ஸ்போர்ட்டர் தான் உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் நீங்க B2B டிரான்சாக்ஷன்ஸா இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதனால B2B கவரேஜ்ல வந்துடும் MEIS-ல இருந்தீங்கன்னா, சரிங்களா? உங்களுக்கு அந்த லிமிட் வரப்போ அது வந்துடும், MEIS வந்து B2B வந்துடும், அதனால அதுல வரப்போகுது, சரிங்களா? கேள்விக்கு பதில் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எஸ், நான் QRP பத்திய கேள்விகளை விடுபட்ட கேள்விகளை வேல்முருகன் கட்டாயமா உங்களுக்கு பதில் சொல்றேன், வெயிட் பண்ணலாம். மற்றவர்கள்லாம் இன்வாய்ஸிங் பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. Requires immediate attention for business processes. Okay. Handling exceptions. What happens if I do not generate e-invoice and what are the consequences? Amma, e-invoice generate pannu, ip pannalna enna sir nadakkum appdi kekpaanga. Ella namakku vandu the other way dhaan. Appdi enna pannalna? Or pannalna enna prachana? Sattathla penalty irukku sir. Chala. Evlo na non-issuance of invoice mari calculate aayidum. நான் இஷ்யூன்ஸ் ஆஃப் இன்வாய்ஸ் IRN ஜென்ரேட் ஆகாம இருந்துச்சுன்னா இன்வாய்ஸ் இல்லாம நீங்க ஒரு விஷயத்த வித்துருக்கீங்கன்ற மாதிரி கணக்காயிடும். நீங்க அப்ளிகபிள் ஆகி இன்வாய்ஸிங் போடுவதற்கான நீங்க கட்டாயத்துல இருந்து இன்வாய்ஸிங் போடாம இருந்தீங்கன்னா நீங்க அந்த டாக்ஸ் டியூல 100% இல்லைன்னா 10,000 ரூபாய், விச் வெரி ஹையர் பத்து டாக்ஸ் டியூல. அப்போ ஒரு ஒரு இன்வாய்ஸும் எத்தனை இன்வாய்ஸுக்கெல்லாம் நீங்க இன்வாய்ஸிங் ஜென்ரேட் பண்ணாம இருந்தா இது ரொம்ப ஒரு கொடூரமான ப்ரொவிஷனா இருக்கு இல்லையா? எஸ், வேற வழி இல்ல.
accept and accept the danger. Accept the danger. Yes. How can I modify the e-invoice? Modify la panna mudiyadhu, cancel la panna mudiyum. Seriya? Modification la possible kedaiyadhu. Cancel vandhu eppo 24 mani nerathukulla cancel pannalam. What do I do after uploading an incorrect invoice? தப்பான ஒரு இன்வாய்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன், என்ன பண்றது? இன்வாய்ஸ் டைரக்ட்லி அப்லோட், எஸ் சார் ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்துடும் சார், அதனால செக் பண்ணிக்கலாம் நீங்க. இல்ல இம்போர்ட் ஃப்ரம் இன்வாய்ஸ் சொல்ல ஒரு பட்டன் இருக்கு, அது பண்ணீங்கனாலும் அங்க வந்துடும். ப்ளீஸ் செக் இட், அது நீங்க பிராக்டிகலா பண்ணி பாருங்க, அது அப்ளிகபிளா ஆனவங்களுக்கு. சரிங்களா? வாட் டு ஐ டு ஆஃப்டர் அப்லோடிங் தி இன்கரெக்ட் இன்வாய்ஸ்? கேன்சல் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். 24 மணி நேரத்துக்குள்ள கேன்சல் பண்ணிக்கோங்க. அது அந்த 24 மணி நேரம் எதை சொல்றாங்கன்னா, இப்ப நான் இன்னைக்கு காலையில 12 மணிக்கு, சாரி காலையில ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு IRN ஜென்ரேட் பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணணும். நாளைக்கு மிட் நைட்டுக்குள்ள கேன்சல் பண்ணுங்க, நாளைக்கு மிட் நைட்டுக்குள்ள கேன்சல் பண்ணிக்கணும், அதுதான் சொல்றேன். சரிங்களா? இது இவே பில், இவே பில்லில் சொல்லப்பட்டுள்ள காலக்கெடுகளை மாதிரிதான் இருக்கு. வாட் இஸ் அ சப்ளையர் இஸ் லைபிலிட்டி இஷ்யூ இன் இன்வாய்ஸ் பட் இஸ் நார்மல் இன்வாய்ஸ் வித்தவுட் IRN. கான்சிக்வன்ஸ்னா நமக்கு முதல் சாரி இன்வாய்ஸே நீங்க பதிவிடலன்ற மாதிரி ஆயிடுது, இன்புட் கிரெடிட் கிடைக்காது. முக்கியமா நீங்க கொடுத்த B2B கவுண்டர் பார்ட்டிக்கு இன்புட் கிரெடிட் கிடைக்காது. பேப்பர் இன்வாய்ஸ் வச்சுட்டு அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஐ ஹவ் டிரான்சாக்டட் இன் தி லாஸ்ட் மந்த் அண்ட் ஃபர்கெட் டு அப்லோட் இன்வாய்ஸ். பாருங்க, இது நிறைய பேர் நடந்திருக்கு. நிறைய பேர் இப்ப ஜனவரி மாசம் நிறைய பேர் பண்ணாம இருந்திருக்கிறாங்க. ஆக்சுவலா You need to upload the e-invoice. அந்தந்த மாசத்துல பண்ணணும், பட் இப்போ போர்ட்டல்ல நோட்ல இங்க கொடுக்குறாங்க. However, the department is allowing the upload of e-invoicing to IRP portal until the GST returns are filed. நம்ம GST return ஃபைல் பண்ற அந்த GSTR 1 உடைய கால அவகாசம் இருக்கு இல்லைங்களா, 11ஆம் தேதி, அது வரைக்கும் லாஸ்ட் மந்த் உடைய IRN ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. GSTR 1 நீங்க பதிவிட்டுட்டீங்கன்னா லாஸ்ட் மந்த் இன்வாய்ஸ் நம்மளால போட முடியாது. ஏன்னா GSTR 1 டைரக்டா போட்ட முடியா நம்ம. அப்ப என்ன ஆயிடும்னா, இன்வாய்ஸ் நீங்க ஜென்ரேட் பண்ணாம போட்டீங்கன்னு அர்த்தம் ஆயிடும். ஸோ GSTR 1 போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இன்வாய்ஸ் போட்டிருக்கான்றதை செக் பண்ணணும். முக்கியமா டெக்னாலஜி ஆஸ் யூஷுவல் இங்க ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. ஷார்ட் ரைடர்ஸ் அப்படின்றவர் வந்து B2B டிரான்சாக்ஷன்ஸ் பண்றாரு, டேலி சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறாரு, அனுப்புறாரு GST போர்ட்டல் IRN போகுது, இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலுக்கு போகுது, டி டூப்ளிகேஷன் செக்லாம் நடக்குது, ஏற்கனவே அது ஜென்ரேட் பண்ணிருக்குமா இல்லையான்ட்டு. இல்லைன்னா நமக்கு வந்து JSON JavaScript இது QR கோட் எல்லாமே அனுப்பிடுது, அதை வச்சு நம்ம டேலியில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துறாங்க காரியம். சரிங்களா? அடுத்து வந்து இது வந்து இவேபிள் சிஸ்டம்க்கு அனுப்புது. இவேபிள் சிஸ்டம்ல இவேபிளுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகுது, நமக்கு வந்து பார்ட்டிக்கு மெசேஜ் போயிடும். ராய் ட்ரேடர்ஸ் நம்மளுடைய கஸ்டமருக்கு இன்ஃபர்மேஷன், நம்ம பில்லில் QR கோடு பிரிண்ட் பண்ணிப்போம், அவர் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். நமக்கு வந்த இன்வாய்ஸ் தானே, அது கரெக்டாக நம்ம பேருக்கு தான் பில் பண்ணிக்கலாங்களா அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணிக்கலாம். அவருக்கு 2B ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்தது. பிகாஸ் இன்வாய்ஸிங் GSTR 1 போகுதுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து 2B போகுதுன்னு அர்த்தம். ராய்க்கு வந்து ராய் ட்ரேடர்ஸ்க்கு ITC அவருக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாமல் கிடைக்கப்படுகிறது. டெக்னாலஜி, ஏன்னா டெக்னாலஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. நாம் பயன்படுத்தும், நாம் அனைவரும் அதிகமாக பெருமளவில் பயன்படுத்தும் டேலின்ற டெக்னாலஜி எப்படி இது பண்ண போது, ஃபாஸ்டர் ஜென்ரேஷன் எப்படி பண்ண போது, பல்க் இன்வாய்ஸும் இருக்கு டேலியில. ஆஸ் யூஷுவல் நமக்கு இருந்த ஏற்கனவே இந்த ஃபெசிலிட்டி பிரகாரம் ஸ்பேஸ் பார் தட்டி பண்றோம் இல்லைங்களா, அந்த விஷயம் மூலமா நம்ம இது ஜென்ரேட் பண்ணலாம். தென் குவிக் ஜென்ரேஷன் ஆஃப் இன்வாய்ஸிங் விச் ஆல்சோ ரிக்வயர்ஸ் ஜென்ரேஷன் ஆஃப் இவே பில்லும் இதன் மூலமா நேரடியாக நம்ம பதிவிட்டுலாம். தென் அடுத்து குவிக் அண்ட் ஈஸி ஆக்சஸ் டு இன்வாய்ஸிங் டேட்டா இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து அந்த இன்வாய்ஸிங் டேட்டா வந்து நமக்கு அப்டேஷன் ஆகுது குவிக்கா. ஸ்மார்ட் வேலிடேஷன் ஃபார் என்ஷூரிங் கம்ப்ளையன்ஸ். தென் நம்ம GSP என்கிற டேலி GST சுவிதா ப்ரொவைடர் அவர்களுடைய வேலை என்ன இருக்குன்னா, ஆதரைஸ் இன்டர்மீடியரி, அவங்க வந்து ஒரு இடையில இருக்கக்கூடிய ஒரு உதவியாளர்கள், IRP சிஸ்டமுக்கும் டாக்ஸ் பேயருடைய சாஃப்ட்வேருக்கும் இடையில் உள்ள ஒரு இன்டர்மீடியரி உதவியாளர்கள். அவர்கள் டாக்ஸ் பேயர் வில் நாட் பி ஏபிள் டு கனெக்ட் த
ஐஆர்பி நேரடியா வந்து ஐஆர்பி சிஸ்டம் கனெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஜிஎஸ்டி மூலமா போறப்போ டாக்ஸ்பேயர் கேன் ஒன்லி கனெக்ட் த்ரூ த அபிஷியல் கவர்மெண்ட் சைட். ஏன்னா ஐஆர்பி சிஸ்டம்ன்றது பின்னாடி இருக்கிற கவர்மெண்ட் சைட்ல நம்ம இ இன்வாய்ஸ் பாக்குற போர்ட்டலே அது ஃப்ரண்ட் அண்ட் வேற ஒரு விஷயம். ஐஆர்பின்றது உள்ள கம்யூனிகேட் ஆகிற சிஸ்டம் வேற. ஜிஎஸ்பின்றதால நம்ம நேரடியா வேலையில இருந்து ரெட்டாவது தொடர்பு கொண்டு அதன் மூலமா கம்யூனிகேஷனை பெறுகிறோம். அடுத்து டாக்ஸ்பேயர்ஸ் அப்லோட் தேர் டேட்டா ஃபர்ஸ்ட் டு தி சர்வர்ஸ் ஜிஎஸ்பி. ஜிஎஸ்பியில இருந்து ஐஆர்பிக்கு போயிட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கப்பெறுகிறது. சரிங்களா? வாட் யூ நீட்? சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல். சரி, சிம்பிள்னாலே டாலி பவர் ஆஃப் சிம்பிளிட்டி பார்த்துட்டு இருப்போம் நம்ம. அதில் ரொம்ப டாலி ரிலீஸ் 1.1 பொறுத்த வரைக்கும் இல்லை இ எலக்ட்ரானிக் இன்வாய்சிங் சிஸ்டம் எப்படி சிம்பிளரா ஆக்கியிருக்கிறாங்க, எப்படி சிம்பிளரா ஆக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து பிரசன்டேஷன் ஸ்லைட பயன்படுத்தல, உங்களுக்கு லைவான டாலி டேட் டாலி ஸ்கிரீனே உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக நான் வந்து ஒரு புது கம்பெனி இ இன்வாய்ஸ்ன்ற ஒரு கம்பெனியை நான் கிரியேட் செய்து விட்டேன். டைரக்டா நம்ம பார்க்கலாம், லைவாவே பார்க்கலாம். இப்போ F11 ஃபீச்சர்ல இது டாலி பிரைம், இது என்னுடைய டாலி பிரைம். சரிங்களா? இன்வாய்சிங் டிரான்சிட் டைம் செக் போஸ்ட் ஆபீசர் எனி வெரிஃபிகேஷன், அதுதான் சார் ஆப்லயே இருக்கு சார் அந்த கியூஆர் கோட வெரிஃபை பண்றதுக்கு. சரிங்களா? இப்போ F11 ஃபீச்சர் போறேன். E-Way bill reference வேற, E-Invoicing IRN நம்பர்ன்றது வேற சார். சரிங்களா? E-Way bill as usual அது வேற, ஆனால் E-Invoicing வந்துச்சுன்னா E-Way bill இருக்காது. சரிங்களா? E-Invoicing ரெஃபரன்ஸ் தான் இருக்கும், அந்த கியூஆர் கோட்லேயே எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். சரி, இப்போ F11 ஃபியூச்சரில் GST-ஐ எனேபிள் செய்கிறேன். எனேபிள் செய்து விட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இன்வாய்சிங் அப்ளிகபிள் ஃபர்ஸ்ட் நோன் இருந்து இந்த இடத்துல எஸ்என் கொடுத்தேன்னா இங்கே எஸ்என் கொடுக்கும் பட்சத்தில் இரலவெண்ட் ஆஃப் தி டர்ன் ஓவர் டேலியில் என்னன்னா வருங்காலத்தில் அனைவருக்கும் இது வரப்போகுது B2B-க்கெல்லாம் வரப்போகுது அப்படின்றதால இப்போவே அதுக்கான ப்ரொவிஷன் இவே பில் மாதிரி அந்த லிமிட் த்ரெஷோல்ட் லிமிட்லாம் இதில் கிடையாது. நம்ம இன்வாய்சிங் எஸ்என் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த தேதியிலேருந்து அப்ளை ஆகிறோம் அப்படின்றத போட்டுடலாம். போட்டுட்டு பில் ஃப்ரம், ஏன்னா இன்வாய்சிங் போடுறப்போ பில்லிங் ஃப்ரம் லொகேஷன் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. கொடுத்துட்டு நாம அதே போல சென்ட் அண்ட் இவே பில் வித் இன்வாய்ஸ், அதாவது இன்வாய்ஸோட எனக்கு இவே பில்லும் ஜென்ரேட் பண்ணணும், அதுவும் டேலியில இருந்து இவே பில்லும் ஜென்ரேட் செய்யற மாதிரி இருக்கு. அதனால அந்த இவே பில்லுக்கான அம்சங்கள் ஏற்கனவே டேலியில இருக்கிற விஷயங்கள் அந்த ஃபீல்டு இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணிட்டோம்னா இவே பில்லுக்கான விஷயங்களும் சரத்துக்களும் நமக்கு இதுல இருந்து தயாராகி போயிடும். சரி, இப்போ கான்ஃபிகரேஷன் F11 எஸ் கொடுத்துட்டேன். இதன் மூலமா நான் என்ன பண்றேன், இன்வாய்ஸிங் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு ஏதோ டெமோ டேட்டா அந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் போகல, உங்களுக்கு லைவாகவே விஷயங்களை டாலி பிரைம்ல லைவா காமிக்கணும்ன்றதுக்காக நான் புதுசாக கிரியேட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். எஸ், இப்போ டாலி பிரைம் ஒரு சிறிய அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நாம் ஏற்கனவே வைத்திருக்கும் ERP-9 போல அதுல இருக்கும் எல்லா கண்ட்ரோல்கள் எல்லாம் அப்படியே தொடர்கிறது, ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே. ஆனால் இது கொஞ்சம் ஒரு எளிதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஃப்ரேம்ல அவசியமான விஷயங்களை மட்டும், தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் விலக்கி விட்டுட்டு அவசியமான விஷயங்கள் லைட்வெயிட் இன்ஃபர்மேஷன் சொல்லலாமே, நம்ம ஈஸியாக நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏதோ புது சாஃப்ட்வேரில் போயிட்டோம் நினைக்காதீங்க. டேலி பிரைம் அதுதான் சொல்ல வரேன்னா என்னென்னா டேலின்னு இனிமேல் நீங்கள் ஃபியூச்சரில் நம்ம தொடரும்போது நிறைய பெனிஃபிஷியல் நிறைய அட்வான்டேஜஸ் விஷயங்கள் நமக்கு உள்ளுக்குள்ளே வரப்போகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எவ்வளோ விரைவாக டேலி பிரைமுக்கு பரிச்சயம் ஆகிறோமோ அவ்வளோ விரைவாக நாம் அடுத்தடுத்து வரும் சவால்கள் ஸ்டாச்சுட்டரி சம்பந்தமான விஷயங்களை நாம எளிதாக எதிர்கொள்ளலாம்.
ஸோ இதில் உதாரணத்துக்கு இது டேலி பிரைமை பற்றி சொல்கிறப்போ சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா, நாம் கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன் என்று தனித்தனியாக உள்ள விஷயங்களை தனித்தனியாக இல்லாமல் அதுக்குள்ளே போனீங்கனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வவுச்சர் டைப்ஸும் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்லேயும் இருக்கும், வவுச்சர் டைப் சாரி இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன்லேயும் இருக்கும், ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதனால அந்த விஷயங்களெல்லாம் தவிர்த்து இங்கே மொத்தமாக இந்த விஷயங்களை service bill, yes sir, there is no discrimination between product bill and service bill. Obviously you have to generate invoice for that also. Okay, ipo idu create la direct ah porom, create panumbodhu ena ledger venuma ena venuma, ipo enude customer e invoice customer na generate pandren, e invoice customer ah naan vandu padi vidren, avaru vandu 600034 சென்னையில் இங்கே இருக்கிறாரு. இப்போ ஜிஎஸ்டிஎன் சரி தவறு இதெல்லாம் இருந்தால் மன்னிச்சிங்க, என்னால் நம்பர் இப்போ என்னால் தவறு இதெல்லாம் இருக்கு. இப்போ லெட்ஜர் கிரியேட் பண்ணிட்டேன், ஓ வவுச்சர் என்ட்ரியில் போகிறேன், சேல் இன்வாய்ஸ் போடுறேன், கஸ்டமர் செலக்ட் பண்ணுறேன், இப்போ ப்ராடக்ட் இன்வாய்ஸ். இப்போ சேல்ஸ் இன்வாய்ஸஸில் ஏற்கனவே இருந்த விஷயங்களும் இப்போதும் சில விஷயங்கள் கொஞ்சம் ரீஅலைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வவுச்சர் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா சேஞ்ச் மோடுன்னு இங்கே ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே கண்ட்ரோல் வி போட்டா செய்யக்கூடிய வேலைகள், கண்ட்ரோல் வில அக்கவுண்டிங் வவுச்சர்ல இருந்து ஐட்டம் வவுச்சர் என்ட்ரியா நம்ம போறது, அதை வந்து இங்க சேஞ்ச் மோட், அந்த சேஞ்ச் மோட்ல அந்த விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஆஸ் வவுச்சர், ஆஸ் அக்கவுண்டிங் இன்வாய்ஸ், அந்த மாதிரி விஷயங்களை இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, சேல்ஸ் அஸ் யூஷுவல் ஆல்ட் சி எல்லாம் ஒர்க் ஆகும். இங்க சேல்ஸ் சிம்பிளா சேல்ஸ்னே போட்டுக்கிறேன், போட்டு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கொடுத்துட்டேன், ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கொடுத்துட்டேன், ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டேன். நான் இப்போ ஒரு ப்ராடக்டை நான் புதுசாக ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறேன், ஆல்டிசி போட்டு அதுக்கான குவான்டிட்டியும் போட்டேன், யூகியூசியில் வந்து நம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து டேலி ப்ரைம் வந்து ஏதோ புதுசாக விஷயம் ஏதோ இல்லை, நான் நார்மலாக ஒர்க் பண்ணுற டேலியே தான். நம்ம அதே விஷயங்களை இங்கே வந்து கொஞ்சம் ரீஅலைன் பண்ணி தேவையில்லாத விஷயங்களை எடுத்துகிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ப்ராடக்டில் போயிட்டு டேக்ஸபிள் கொடுக்குறேன், இந்த டேக்ஸபிள் என் ப்ராடக்ட் வந்து 18%. இதே போல் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே போய் பதிவிட்டாலும் பதிவிட்டுக்கலாம். ஹெச்எஸ்என் கோடு சாரி எனக்கு தெரிஞ்ச கோடு ஒன்று போடுறேன், 3415 என் போட்டேன், 18%. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பதிவிட்ட விஷயம்தான். சரிங்களா, ஓகே கொடுத்துட்டேன். இப்போ சேஞ்ச் மோடு எதை காட்டியது அப்படின்றது புரிஞ்சிச்சுக்கலாம். நம்ம கண்ட்ரோல் வி ஏற்கனவே ஏஆர்பி நேம்ல போட்டிருந்த கண்ட்ரோல் வி இங்கே சேஞ்ச் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மோர் டீடைல்ஸ் ஒன்று இருக்கு, இது என்னன்னா சப்ளிமெண்ட்ரி டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை எனேபிள் பண்ணுவோம் இல்லையா. சப்ளிமெண்ட்ரி டீடைல்ஸை எனேபிள் பண்ணிட்டாலே நமக்கு எல்லாமும் வந்துடும், அதில் எந்த ஃபீல்ட்ஸையும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது, என்டர் பண்ணுவோம் இல்லை கண்ட்ரோல் ஏ கொடுப்போம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தேவையான மோர் டீட்டெயிலில் போய் தேவையான விஷயத்தை மட்டும், இப்போ டெஸ்பேச் டீட்டெயில்னா டெஸ்பேச் டீட்டெயில் வரையும் கொடுக்குறது இல்லையா, எக்ஸ்போர்ட் டீட்டெயில்னா எக்ஸ்போர்ட் டீட்டெயில் வரையும் கொடுக்குறது. அந்த மாதிரி தேவையான அம்சங்கள் ஸ்க்ரீனை வந்து நிறைய ஆக்குபை பண்ணாமல் தேவையான விஷயங்கள், இந்த விஷயந்தான் நீங்கள் பரிச்சயமாகணும். அதாவது ரொட்டீனில் நம்ம செய்கிற இந்த மாதிரி விஷயங்களை தான் கொஞ்சம். அதே போல் மோர் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா இவே பில் டீட்டெயிலும் இங்கே கீழே வருது, இன்னும் இவே பில் எஸ் கொடுத்தா தானே அங்கே வரும், கீழே வந்து அதுவும் இருக்கு, ப்ளஸ் இதுவும் மோர் டீட்டெயில் அடிஷ்னலாக நமக்கு கொடுக்குறான். இவே பில்க்கான அவசியமான விஷயங்கள் என்னென்ன, ஃபர்ஸ்ட் வந்து இவே பில் ரெஃபரன்ஸ் நம்பர் அது ஒன்று, ஓகே டைப் ஆஃப் இது டாக்ஸ் இன்வாய்ஸா என்னன்றது இங்கே நம்ம கொடுக்குறோம். அதுக்கடுத்து அவருடைய அட்ரஸ் பின்கோடு ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பிளேஸ் சென்னை, இது ஃப்ரம் பிளேஸ் வந்து இங்கே கோயம்புத்தூர்னு கொடுத்துறோம்.
அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டர் நேம், இது இவேபிள்ல இருக்கக்கூடிய விஷயம் தான். டிரான்ஸ்போர்ட்டர் ஐடி இருந்தால், ஸ்பெஷல் ஐடி வாங்கியிருந்தாங்கன்னா, இல்ல ஜிஎஸ்டி நம்பரை வைத்திருந்தாங்கன்னா அந்த ஜிஎஸ்டி எண், வெஹிக்கிள் எண், இதெல்லாம் நம்ம பதிவிட்டோம். ஓகே, இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கிவிங், இப்போ நெகட்டிவ் அலர்ட் வருது, இதெல்லாம் பண்ணிட்டேன். ஓகே, இவேபிள் விஷயம் சொல்லியாச்சு, இப்போ ரெஃபரன்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்னன்னா மேண்டேட்ரி ஃபீல்ஸ் வந்து இவே பில்லுக்கான மேண்டேட்டரி ஃபீல்ஸ் வந்து இங்கே கொடுக்கப்படாமல் இருக்கு இல்லையா. ஓகே, அது பரவாயில்ல, இது நான் ப்ராக்டிக்கலாக நான் ஏதோ செய்தி எடுத்திருந்த ஹோட்டல் இன்ஃபர்மேஷனை இது பண்ணக்கூடாதுன்றதால ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இந்த விஷயத்த உங்களுக்கு இது பண்ணுறேன். இந்த மாதிரி தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை பதிவிடுவதன் மூலமாக, சரிங்களா, இங்கே வந்து இவே பில் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடைக்க பெறும். இதில் வந்து டேட்டு, இதில் முக்கியமாக மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன்னா வெஹிக்கிள் நம்பர் கொடுக்கல, சரிங்களா, டிரான்ஸ்போர்ட்டர் ஐடி கொடுக்கல, டிரான்ஸ்போர்ட்டர் ஐடி கொடுக்கல. இதை கொடுத்தோம்னா கரெக்டாக வந்து போயிடும். கிலோமீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அப்ராக்சிமேட் கிலோமீட்டர் பேஸ்ட் ஆன் தி பின்கோட்ஸ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுது, சரிங்களா. இ இன்வாய்ஸிங், இதை முடித்தோடனே இ இன்வாய்ஸிங் சென்ட் டு இ இன்வாய்ஸிங் சொல்லிட்டு உங்களுக்கு வரும். அது எஸ் கொடுத்த உடனே யூசர் ஐடி பாஸ்வேர்டு, அந்த ஏபிஐன்னு சொல்லிட்டு ஏபிஐன் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஏபிஐ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கும் பட்சத்தில் இங்கேருந்து இ இன்வாய்ஸிங் வந்து அப்படியே ஜென்ரேட் ஆயிரும், உங்களுக்கு ஜென்ரேட்டு ஆயிரும், சரிங்களா. ஸோ இப்போ இ இன்வாய்ஸிங் போர்ட்டல்குள்ளே போனோம்னா இவங்க நம்ம ஜென்ரேட் பண்ண இன்னும் இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்குறேன். ஐஆர்என் ரிஜிஸ்டர்னு இருக்கு, அந்த ஐஆர்என் ரிஜிஸ்டரில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற இ இன்வாய்ஸஸ் பூரா இங்கே உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அதே போல் இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று இன்வாய்ஸு போட்டுட்டீங்க, அதுக்கு ஐஆர்என் ஜென்ரேட் பண்ணோம்னா அதை செலக்ட் பண்ணி கெட் ஐஆர்என் இன்ஃபர்மேஷன் சொன்னால் அந்த ஐஆர்என் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். இங்கேருந்து கேன்சலேஷனும் பாசிபிள் ஐஆர்என் ரிஜிஸ்டர்லேருந்து, ஏன்னா வந்து ஜென்ரேட் பண்ண இ இன்வாய்ஸை வித்தின் 24 hours நம்ம கேன்சல் செய்யப்பட முடியா, அதுக்கான எல்லா விஷயங்களும் நம்ம இங்கேருந்து பாசிபிள், சரிங்களா. ஸோ இப்போ நான் நேரடியாக உங்களுடைய கேள்விக்கு போயிடுறேன். அடுத்த 5-10 நிமிடங்கள் தான் இருக்கு. கேள்வி, ஒரு வெல்முருகன் ஒரு மிகப்பெரிய கேள்வி ரைஸ் பண்ணியிருக்காரு, அந்த கேள்வியை பார்த்துடுறேன் நான். 2 நிமிஷம் ஹேண்ட்ஸானா நீங்க ட்ரை பண்ணுங்க, எவ்வளோ அழகா எவ்வளோ இன்ஸ்டண்டா, ஏன்னா நான் ப்ராக்டிக்கலா இன்வாய்ஸிங் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஜென்ரேட் ஆயிருந்தா கூட அப்டேட் ஆயிடுது இந்த இன்வாய்ஸிங் போர்ட்டல்ல இருந்து. நீங்க ஒர்க் பண்ணி பார்ப்பீங்கன்றதால தான் நான் லைவ் இதில் பார்த்தேன். உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீலோடட் டேட்டாவை நான் உங்களுக்கு காண்பிக்கல, லைவாக உங்களுக்கு காண்பிச்சேன். சரி, இப்போ வேல்முருகன் QRMP பற்றி ஒரு கேள்வி, அது மட்டும்தான் அன்ஆன்சர்டாக இருக்கு, நான் சொல்லிடுறேன். ஐ ஹவ் ஃபைல்டு த GSTR 1 ஃபார் த மந்த் ஆஃப் January 2021, பட் 3B tab சார் GSTR 1 பதிவிட்டு இருக்க மாட்டீங்க வேல்முருகன், நல்லா பாருங்க, அது இன்வாய்ஸ் பர்மிஷன் ஃபெசிலிட்டியாக இருக்கும், இஃப்னு இருக்கும், சரிங்களா. அதனால ஜஸ்ட் செக் பண்ணுங்க, GSTR 1 டேப் ஷோஸ் ஆப்ஷனல், ஆப்ஷனல் GSTR 1 பேர் இருக்காது, இன்வாய்ஸ் பர்னிஷிங் ஃபெசிலிட்டின்னு இருக்கும் சார், பாருங்க. அப்போ நீங்க QRMP போயாச்சு நீங்க. ஸோ வேல்முருகன், ஐ திங்க் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நான் என்ன சொல்ல வரேன்றது. நீங்க GSTR 1 இருக்காது, நீங்க QRMP இருக்கிறதால டைட்டிலே GSTR 1 இருக்காது, அது இன்வாய்ஸ் பர்னிஷிங் ஃபெசிலிட்டின்னு இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்து எனக்கு ஏதாவது 35% அதான் நான் உங்களுக்கு சொன்ன, எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா, ஃபிக்ஸட் சம் மெத்தடில் இரண்டு வழிகள் உள்ளன ஃபிக்ஸட் சம் மெத்தடில். ஒன்று வந்து இப்போ QRMP இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இந்த QRMP முடிந்து அடுத்து QRMP குவார்ட்டர்லி பீரியடுக்கு போகும்பொழுது தான் நம்ம இப்போ கரண்ட்ல இருந்த குவார்ட்டர்லி 3B 35% அப்ளை பண்ணுவாங்க. இப்போ ஜனவரியில பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் மந்த் டிசம்பருக்கு வந்து மந்த்லி GSTR 3B தான் ஃபைல் பண்ணியிருக்கோம், அதனால டிசம்பருடைய டாக்ஸ் தான் காண்பிக்கும் உங்களுக்கு நீங்க 35%ல போகும்போது. அப்போ நிறைய பேருக்கு, சில பேருக்கு டிசம்பர்ல லைபிலிட்டி அதிகமா இருந்திருக்கலாம், ஜனவரியில பர்ச்சேஸ் நிறைய இருக்கும், கிரெடிட் அதிகமா இருக்கும், அதனால உங்களுக்கு அட்வைசபிள் கிடையாது ஃபிக்ஸட் சம்ல போறதுக்கு. நீங்க செல்ஃப் அசஸ்மெண்ட்ல கிரெடிட் எக்ஸஸா இருக்குன்னா நீங்க அந்த செலானே ப்ரிப்பேர் பண்ணாம தவிர்க்கலாம். ஓகே, ப்ராடக்ட் வாக்த்ரூ நம்ம பார்த்துட்டோம். அடுத்து எஃபர்ட்லெஸ் இன்வாய்சிங் ஜென்ரேஷன், சாரி, QRMP scheme, sales invoices, 100 rupees tax, is 20 in Jan 1, I pay tax full without adjustment.
flexibility to send individual selective bulk invoices to yes tally software இருந்து ஒவ்வொரு இன்வாய்ஸை தயாரிக்கும் பொழுதும் அந்த இன்வாய்ஸை முடிக்கும் பொழுது இன்வாய்ஸ் ஜென்ரேட்டிங் டயலாக் பாக்ஸ் வருது. அதை என்டர் பண்ணோம்னா ஏபிஐ யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக போய் இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகி ஐஆர்என் வந்து நின்றுது. இதை தாண்டி நாம இனிஷியலா டிரான்சாக்ஷன் போடும்போது இன்வாய்ஸிங் ஜென்ரேட் பண்ணாமல் விட்டுட்டாலும் ஐஆர்என் ரிஜிஸ்டர் நான் உங்களுக்கு காண்பித்த டிஸ்பிளே ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் ஐஆர்என் ரிஜிஸ்டரில் நமக்கு வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண வேண்டிய பி டு பி இன்வாய்ஸஸ் அனைத்தும் நிற்கும். அது செலக்ட் செய்தும் நம்ம இண்டிவிஜுவலாகவும் ஐஆர்என் ரெஜிஸ்டர்லேருந்து ஐஆர்என் நம்பர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம பல்காகவும் செலக்ட் செய்து பல்க் இன்வாய்ஸும் நம்ம ஐஆர்என் நம்பரும் ஜென்ரேட் செய்துக்கலாம். டேலி எல்லா விஷயங்களும் நமக்கு கொடுத்துடும். எஃபர்ட்லெஸ் ஜென்ரேஷன் ஆஃப் பிஏ பில் ஆல்சோ. ஸோ இ இன்வாய்ஸிங் எனேபிள் ஆயிருந்து அப்படின்னாலே நீங்கள் இ வே பில்லும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தான் உங்களுக்கு வரப்போகுது. அப்டேட் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் ஃபார் த ஜென்ரேட்டட் இன்வாய்ஸஸ் நம்ம ஜிஎஸ்டி சாஃப்ட்வேர் டேலியில் ஐஆர்என் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். அது ஆல்ஃபா நியூமெரிக் நம்பர், 64 இலக்க நம்பர் தான் ஐஆர்என் என்கிறது. கீழே அது உதாரணம் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா நியூமெரிக் நம்பரை வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்க அதாவது வந்து என்ன எரர்ன்றத நாம ஐஆர்என் ரிஜிஸ்டர்ல நம்ம பார்க்கலாம், என்ன தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களும் அதுல பாப்புலேட் ஆகுது. வாட் ஆர் த சேனல்ஸ் ஆஃப் ஹெல்பிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல்ல ஜிஎஸ்டி சிஸ்டம்ல இ இன்வாய்ஸிங் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கேள்வி, அடுத்த கேள்வி, சேல்ஸ் ரிட்டர்ன் இ இன்வாய்ஸிங் ஹவு டு ப்ரிப்பேர் சொல்றாங்க. கிரெடிட் நோட் சார், வேற ஒண்ணுமே இல்லை சார். கிரெடிட் நோட் போட்டுட்டு கிரெடிட் நோட்டுக்கும் ரிஜிஸ்டர்ட் பி டு பி இன்வாய்ஸுக்கு கிரெடிட் நோட் போட்டீங்கன்னா அது இன்வாய்ஸிங் ஜென்ரேட் பண்ணும். ஐஆர்என் நம்பர் எடுக்கணும் அல்ல சார், இன்வாய்ஸ் ஜென்ரேட்டும் இல்லை, ஐஆர்என் நம்பர் எடுக்கணும். கிரெடிட் நோட்டுக்கும் ஐஆர்என் நம்பர் எடுக்கணும் சார், அவ்வளோதான் சார். பிலோ 1 crore டர்ன் ஓவர் 40 பி டு பி சேல்ஸ் கம்பல்சரி. இப்போ இல்லைங்க, கம்பல்சரி இல்லைங்க. ஏப்ரல் 1 அனைத்து பி டி பிக்கும் கம்பல்சரியாக வாய்ப்பு உள்ளது, நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரியுடைய வார்த்தைகள் மூலமாக. இத்துடன் நம்ம என்னுடைய இன்றைய பிஸ்னஸ் சினாரியோஸ் பற்றி சொல்கிறாங்க. நீங்க வேற ஏதாவது அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் எப்படி அப்படின்ற விஷயத்தை பத்தி நீங்க சொல்றாங்க. இது எல்லாமே நான் என்ன சொல்றேன்னா, டேலியில இருந்து ஜென்ரேட் பண்ணலாம் அந்த யூட்டிலிட்டி இருக்கு. பட் யூ ஆர் கரண்ட்லி யூசிங் டேலி 6.6.3 ERP 9 வச்சிருக்கீங்க, ஆஸ் வெல் அஸ் அக்கௌண்டிங், அதுக்காக தான் வச்சிருக்கீங்க, அக்கௌண்டிங் பர்பஸ்க்காக தான் வச்சிருக்கீங்க. எப்படி இ இன்வாய்ஸிங் அப்படின்றத இங்க ஒரு ரெக்கமெண்டேஷனா சொல்றாங்க. கேஷ் பில் கம்பல்சரி சார். கேஷ் பில்னா என்ன சார் அது? ஜிஎஸ்டி நம்பர் பி டு பி இன்வாய்ஸா இல்ல பி டு சி அதான் சார் முக்கியம். கேஷ் பில்னா கிடையாது சார், பாருங்க. அடுத்த கேள்வி, பிளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் பேமெண்ட் ஸ்கீம். ரெண்டு பேமெண்ட் ஸ்கீம் சார், செல்ஃப் அசஸ்மெண்ட் மோடு, தென் வந்து ஃபிக்ஸட் சம் மெத்தட். இதுதான் ரெண்டு மெத்தட் கியூஆர்என்டி ஸ்கீம்ல இருக்கக்கூடியது. ஓகே, இங்க என்னன்னா டாலி இயர் வச்சிருக்கோம். நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டு கம்ப்ளை த இன்வாய்சிங் மேண்டேட் அண்ட் நீட் டு பி ஆன் த லேட்டஸ்ட் ரிலீஸ். கட்டாயமா டேலி பிரைமுக்கு மாறினீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா சாஃப்ட்வேர்ல இருந்து அப்லோட் பண்ற விஷயம் நமக்கு இருக்கும். பி டு சி இன்வாய்சிங் இ இன்வாய்ஸ் தேவையில்லையே சார், ஐஆர்என்ஏ தேவையில்லையே, எதுக்காக நீங்க அந்த கேள்வியே உங்களுக்கு தேவையில்லை சரிங்களா. கேஷ் பில்ல பி டு சியா இருந்தா எதுக்கு? நான் பி டு பிக்கு மட்டும் தானே இங்க சொல்றோம் நம்ம இ இன்வாய்ஸ். மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கு டேலி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம். அப்பனும் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்வாய்ஸிங் ஜென்ரேட் பண்ண முடியும் சரிங்களா. டு என்ஷுர் இன் ஆல் த பிரான்ச்சஸ் டேலி பிரைம் எல்லா பிரான்ச்சஸ்லையும் போடுங்க அங்கேருந்து டைரெக்டாக. ஏன்னா இன்வாய்ஸ் நம்பர் சீக்வென்ஷியலாக தான் வச்சுருப்பீங்க நீங்க, அதனால வந்து நீங்க அங்கேருந்தும் நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம். யூஆர்எஃபி 35% பேமெண்ட் அவுட் டு எஸ்டிமேட். நாம எஸ்டிமேட் பண்றது இல்லை சார், 35% சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் சார், அது ஆட்டோமேட்டிக் தான் சார் சரிங்களா. ரிலீஸ் 1.1 என்ன ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்றதை இங்கே சொல்கிறாங்க சரிங்களா. அட்டிக்கா தியரட்டிக்கல் பார்ட்ன்றதில் போயிடுறேன். கியூ அண்ட் டே, எனிவே நவு வி ஆர் ஆன்சரிங் த கியூ அண்ட் டே. இப்போ 35% பேமெண்ட்டை பற்றி அவுட் எஸ்டிமேட் நீங்கள் எஸ்டிமேட்டே பண்ண தேவையில்ல, அதிலே வந்திருக்கும். அதான் நான் சொன்னேன், இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு மட்டும் டிசம்பருடைய பேமெண்ட் என்னவோ அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் அடுத்த குவார்டர்லாம் போகிறப்போ இந்த கியூஆர்எம்பியில் பிஃபோர் லாஸ்ட் பிஃபோர் ஜஸ்ட் பிஃபோர் கியூஆர்எம்பியில் இருந்த
நெட் டாக்ஸ் லயபிலிட்டியை 35% வந்து நம்ம பண்ணிக்கலாம். இ இன்வாய்சிங் வந்து இவே பில் ஜென்ரேஷன் பற்றியும் இங்கே சொல்லியிருக்கு, இதுவும் நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ எவ்ரி ஒன். ஐ ஹோப் ஐ ஹவ் டச்ட் எல்லாம் மைனூர் பாயிண்ட்ஸ் இந்த QRMP ஆஸ் வெல் அஸ் இந்த இ இன்வாய்சிங். என்னுடைய ரிக்வெஸ்ட் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் இ இன்வாய்சிங் வந்து அப்ளிகபிளாக இருக்கும், டேலி ப்ரைமில் தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்கள். அன்லைக் வேறு எந்த சிஸ்டம்லையும் இல்லாமல் இதில் ஹசல் ஃப்ரீயாக நல்லபடியாக நமக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ தேங்க்யூ யுவர் பேஷன்ஸ் அனைவருக்கும் சிறந்த அந்த நன்றிகள்.